வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். சாண்டில்யன் அவர்களின் இந்திரகுமாரி முழு நாவலாக உங்களுக்கு இதோ, கேட்டு மகிழுங்கள். அடங்கா பிடாரி. மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவின் கரடு முரடான பாதையில் தலைக்கால் தெரியாமல் பாறைகளை தாண்டி தாண்டி புறவியோடு அதன் மீது அலட்சியமாக அமர்ந்திருந்த அந்த முரட்டு பெண்ணை மலை சரிவின் இடையிலே உட்கார்ந்திருந்த சண்ட தண்டன் மிகுந்த அச்சத்துடனும் கவலையுடனும் பார்த்து துன்ப பெருமூச்சிறைந்தான். நடுவயதை எட்டி இருந்தாலும் இடைவிடாத உழைப்பினாலும் போர்களாலும் இளமை அதிகம் மாறாத சண்ட தண்டன் தன் பருத்த புயத்தை பார்த்து, தகப்பனுக்கு ஏற்ற பெண் வேறு யாரை கொள்வாள்? எனது வாலிப முரட்டுத்தனம் முழுமையும் பெண்ணாக வடிவமைத்து பிறந்திருக்கிறது என்று தன்னையும் அந்த முரட்டு பெண்ணையும் ஒப்பிட்டு பார்த்து, இவளை என்ன செய்ய போகிறேன், சுத்த அடங்கா பிடாரியாக இருக்கிறாளே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மீண்டும் தனது கண்களை மலை உச்சியை நோக்கி திருப்பினான். அந்த அடங்கா பிடாரி வாயு வேகத்தில் புறவியை செலுத்தினாலும் அவள் முரட்டுத்தனத்திலும் ஒரு அழகு இருக்கவே செய்தது. அவள் புறவியை செலுத்திய வேகத்திலே அவள் கரிய குழல்கள் கடலிலிருந்து எழும் பெரிய அலைகளைப் போல அவள் முகத்தை மறைத்தது. காற்றில் அவ்வப்பொழுது அவள் முகத்தை சந்திரனை மூட முற்படும் மேகத்தை போல அது மூடினாலும் அதை அவள் தனது வலது கையால் நீக்கவே செய்தாள். அவள் மேகக்குழல் அரைக்குறையாக அவள் முகச்சந்திரனை மூடிய பொழுது ஆங்காங்கே தெரிந்த முக லாவண்யத்தில் சிறு பகுதிகள் கூட அவள் இணையற்ற எழிலுக்கு சான்று காட்டியது. அவள் அணிந்திருந்த மேலாடையும் காற்றில் அவ்வப்பொழுது விலகிக்கொண்டு புறவி மீது செங்குத்தாக அமர்ந்திருந்ததால் அவள் உடலில் எந்த அசைவும் ஏற்படவே இல்லை. இடை கூட சிறிது இலங்கவில்லை. புறவியின் பக்கவாட்டில் அதன் வயிற்றில் உதைத்து நின்ற கால்கள் ஒல்லியாகவும் திடமாகவும் காணப்பட்டன. புறவி சில சமயங்களில் சுவடு மாறி பக்கவாட்டில் திரும்பிய பொழுது தெரிந்த அவள் செங்குத்தான முதுகும் நிமிர்ந்த வெளுத்த கழுத்து பகுதியில் ஏதோ புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட கரிய மலர் மொட்டுக்கள் போல காட்சியளித்த தலையும் லட்சண சாஸ்திரத்தின் அத்தாட்சியாக விளங்கின. இப்பேற்பட்ட அழகிக்கு அடக்கம் மட்டும் இருந்திருந்தால் எப்பொழுதோ அவள் திருமணத்தை முடித்திருப்பேனே என்று சண்ட தண்டன் வருந்தவே செய்தான். அதை தவிர திருமணத்திற்காக அவன் முயன்ற இடங்களிலெல்லாம் அவளுடைய பிரக்யாதி பரவி இருந்ததால் எந்த அரச குலமகனும் அவளை மனையாளாக பெற இஷ்டப்படாததையும் அவளை வதுவை செய்து கொள்ள விரும்பாததற்கு வேறு ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டதையும் நினைத்து பார்த்த சண்ட தண்டன் தனது மகளுக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற திகிலில் இருந்தான். அலியை அடக்கிய அர்ஜுனன் போல இவளுக்கு எவனாவது ஒருவன் வருவான் என்ற நம்பிக்கையில் சண்ட தண்டன் வாழ்ந்து வந்ததனால் அவன் துயரத்தை அவன் நம்பிக்கை ஓரளவு குறைத்திருந்தது. இத்தனைக்கும் தனது மகளிடம் சண்ட தண்டன் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தான். அவள் 8 வயதாயிருக்கும் பொழுதே அவளது தாயார் காலமாகிவிட்டதால் அந்த தாயின் இடத்தை தந்தையான சண்ட தண்டன் நிரப்பி அவளுக்கு அளவுக்கு மீறிய செல்வத்தை கொடுத்ததன்றி கிட்டத்தட்ட ஒரு ஆண் பிள்ளையை போலவே அவளை வளர்த்து வந்தான். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், விற்பயிற்சி, வார்பயிற்சி அனைத்தையும் அவளுக்கு சொல்லி வைத்தான். வெளிநாடுகளிலிருந்து வானவாசி வந்த அரேபியர்களிடமிருந்தும் யமனர்களிடமிருந்தும் அவர்கள் உடைகளை வாங்கி அவளை அலங்கரித்து ஆனாக்கி அழகு பார்த்தான். அந்த பழக்கமெல்லாம் அவளுக்கு பூரணமாக படிந்துவிடவே அவள் சேலையை விட அரபு நாட்டு சராயையே அணிந்து வந்தாள். மேலே சொக்காய் ஒன்று போட்டு வந்தாள். பருவமடைந்ததும் என்ன காரணத்தினாலோ திடீரென்று சொக்காய்க்கு மேல் தாவணி ஒன்றையும் அணிந்து கொண்டாள். அப்படி அவள் தனது அழகுகளை மறைக்க முயன்றதை கண்ட அவள் தந்தை சண்ட தண்டன் எப்படியும் இவளுக்கு இயற்கை குணம் போகவில்லை என்று திருப்தியடைந்தான். அவளுக்கு வயதாக ஆக அந்த திருப்தியும் போய்விட்டது. அவனுக்கு தனது அரசில் உள்ள பல வாலிபர்களை அவள் வலுச்சண்டைக்கு இழுத்து அவர்கள் வாட்களை சுழற்றியடித்து காயமும் படுத்தியதால் அவள் கொடுமைக்கு உள்ளானவர்கள் நீதிமன்றத்தில் அவளை இழுக்கத் தொடங்கவே சண்ட தண்டன் நிலை சொல்ல தரமற்றதாய் ஆகிவிட்டது. அவளால் காயப்பட்டவர்களை அழைத்து சண்டதண்டன் தானே சமாதானம் சொன்னான். அவளை அடக்கி வைப்பதாக பிரமாணமும் செய்தான். அந்த பிரமாணத்தை காப்பாற்ற முடியாது போகவே அவளை மலை காடுகளுக்கு அழைத்து சென்று நாட்கணக்கில் அங்கே தங்கி அவளுக்கு புத்தியும் சொன்னான். தன்னுடன் தனிமையில் இருந்தால் அவள் தான் சொன்னதை கேட்பாள் என்று நம்பித்தான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த பகுதிக்கு அவளை அழைத்து வந்திருந்தான். அங்கு தங்கிய முதல் 2-3 நாட்களுக்குள் மீண்டும் அவள் தனது சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தாள். ஒரு நாள் காலை தனது தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அப்பா என்று செல்லமாக அழைத்தாள். என்னம்மா என்று அவனும் அன்புடன் வினவினான். நாம் இரவும் பகலும் இந்த மலை மாளிகையில் அடைந்து கிடக்க வேண்டுமா என்று செல்ல குரலில் கேட்டாள். ஏன் அடைந்து கிடக்க வேண்டும்? தாராளமாக நீ கடற்கரைக்கு போகலாமே. இந்த இடத்தில் மலையின் அடிவாரத்தை கடல் முட்டம் எறிகிறதே, பார்க்கவில்லையா நீ என்று வினவினான் சண்டதண்டன். எப்படி பார்ப்பேன்? தந்தை உத்தரவில்லாமல் நான் போக முடியுமா என்று கெஞ்சினாள். குழந்தாய், உன்னை நான் எதிலே தடை செய்திருக்கிறேன்? வீண் சண்டையை வளர்த்து கொள்வதை தானே ஆட்சேபிக்கிறேன் என்ற சண்டதண்டன், இன்று நானே உன்னை அழைத்து போய் அந்த மலையின் வண்ணங்களை காட்டுகிறேன் என்று சொன்னான். அன்று முதல் தந்தையும் மகளும் மேற்கு தொடர்ச்சியின் மலைப்பகுதிகளையும் அதை அடுத்த கடற்பகுதியையும் சுற்றி பார்த்தனர். ஆங்காங்கு ஓடிக்கொண்டிருந்த அருவிகள் அவற்றின் கரைகளில் முளைத்து ஆகாய மலையில் பெரிய தேவதரு மரங்கள் வளர்ந்திருந்தன. இவற்றையெல்லாம் தந்தை காட்ட மகள் மகிழ்ந்தாள். அந்த மலையில் தனது புறவியில் சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினாள். அதை பற்றி அன்றிரவு தந்தையிடம் கேட்டாள். அப்பா, எனக்கு ஒரு புறவி வாங்கி கொடு. இந்த மலை கற்களில் நடப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று கூறி கற்கள் குத்தின தனது உள்ளங்காலை காட்டினாள். அதை கண்ட சண்டதண்டன் மலை கற்களை சபித்தான். அக்கற்கள் தனது இதயத்தை குட்டிவிட்டதாக எண்ணினான். மறுநாளே அவளுக்கு ஒரு சாதுவான புறவியை வாங்கி கொடுத்தான். அவள் புறவியில் ஏறி வித்தை செய்ய போகிறாளோ என்ற பயத்தினால்தான் அவள் தனது தலைநகரத்திலிருந்து புறவிகளை கொண்டு வரவில்லை. மலையடிவாரம் வரை ரதத்திலும் பிறகு பல்லக்கிலும் பயணம் செய்து மலை உச்சி மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவன் புறவி வாங்கி கொடுத்த நாளிலிருந்து மலைப்பகுதியில் தனியாக திரிந்தாள். ஆனால் அப்புறவி என்ன சாட்டையடி அடித்தாலும் நகராததால் அது குதிரையா இல்லை கழுதையா என்ற சந்தேகமே வந்தது. அதை பற்றி அன்றிரவே தந்தையிடம் புறவி மீது குற்றப்பத்திரிகை படித்தாள். அவள் தந்தை, இந்த புறவி உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேறு புறவி வாங்கி தருகிறேன் என்று வாக்களித்தார். மறுநாள் வேறொரு புறவியை வாங்கி கொடுத்தார். புறவி வேண்டாம் என்று மறுத்துவிட்ட அவர் மகள் இரவு முற்றி தந்தை துயின்ற பின்பு மலையின் உச்சி மாளிகைக்கு திரும்பி மலை காட்டுவாசிகள் குடிசையிடம் சென்றாள். அவர்கள் ஆட்டப்பாட்டங்களை கவனித்தாள். அப்படி ஒரு இரவில்தான் அவள் அந்த புது புறவியையும் அதற்கு உடையவனையும் சந்தித்தாள். அந்த சந்திப்பு, அதனால் அந்த புறவிக்கு சொந்தக்காரனிடம் ஏற்பட்ட போட்டி, இரண்டும் பாரத சரித்திரத்தின் ஒரு பகுதியாகவே மாறியது. பகுதி 1 முடிவுற்றது. இந்திரகுமாரி பகுதி 2 கலந்த விழிகள். முற்றும் முன்பின் அறியாத மனிதர்கள் எந்தவித முன்னேற்பாடுமின்றி ஏன் சந்திக்கிறார்கள்? அத்தகைய சில சந்திப்புகள் பெரும் நன்மைகளையும் அல்லது பெரும் தீமைகளையும் ஏன் ஏற்படுத்துகின்றன? இவற்றுக்கெல்லாம் காரண காரியங்களோ திட்டமான தர்க்க ரீதியான முடிவுகளோ கிடைப்பதில்லை. இந்த மாதிரி சமயங்களில் மனிதன் தன்னையும் மீறிய சக்தி ஒன்று இருப்பதாக உணர்கிறான். அது தன்னை இயக்குவதை புரிந்து கொள்கிறான். முதலில் அதை பற்றிய ஞானோதயம் ஏற்படாவிட்டாலும் பின்னால் அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்கிறான். அப்படியொரு சக்திதான் சண்டதண்டன் மகளையும் மலை உச்சி மாளிகையிலிருந்து அந்த நள்ளிரவில் வெளியே இழுத்திருக்க வேண்டும். மிகவும் முரட்டுத்தனம் வாய்ந்த அந்த பெண்ணை சமுதாயத்திலிருந்து சில நாட்களாவது விலக்கி வைத்து அவளை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் சண்டதண்ட பல்லவன் அந்த மலை மாளிகைக்கு அடர்ந்த காட்டுக்கும் தனது மகளை அழைத்து வந்தான். நாகரிகத்தை கண்ணால் காணாத காட்டுவாசிகளையும் தனது பணி மக்களையும் தவிர வேறு யாரும் வர முடியாத அந்த மாளிகைக்கு வந்து தங்கிய சண்டதண்டன் வந்த முதல் 2-3 நாட்கள் மிகுந்த மன நிம்மதியுடன் இருந்தான். பெண்ணுடன் மலை சரிவுகளிலும் காடுகளிலும் மேலை கடல் பகுதிக்கும் சென்று இன்பமாக இயற்கையுடன் உறவாடுவதில் கழித்து வந்தான். முதலில் மிகவும் அடங்கிய பெண்ணை போல நடித்த அந்த அரச மகளுக்கு 2 நாட்கள் ஆனதுமே காட்டிலும் மலையிலும் அருவியிலும் மற்ற இயற்கை காட்சிகள் எல்லாவற்றிலுமே அதிருப்தி ஏற்பட்டதால் அவள் முகத்தில் ஒரு சிடுசிடுப்பை காட்டலானாள். பிறகு தந்தை 2 புறவிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வாங்கி கொடுத்த பொழுதும் திருப்தியடையாத அவள் உள்ளம் பெரிதும் வெறுப்பை அடைந்திருந்தது. வெறுப்பு உற்சாகத்தை விரட்டி மலையுச்சி மாளிகையில் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட தனியான பள்ளியறையில் கடலை நோக்கிய சாளரங்களை திறந்து வைத்து கொண்டு உறங்க முற்பட்ட சண்டதண்டன் மகள் பஞ்சனையில் 2 முறை புரண்டாள். பிறகு வலது கையில் தலையை ஊன்றிக்கொண்டு அரை படுக்கையாக படுத்து வெளியே கவனித்தாள். வெளியே இருந்த பெரிய மரங்களின் அசைந்த கிளைகளிலிருந்து பட்சி கூடுகள் காற்றில் ஆடின. அன்று சுக்லபட்ச துவங்கி 3 நாட்களே ஆகியிருந்தபடியால் மதியம் மறைந்து எங்கும் பெரும் இருட்டு சூழ்ந்திருந்ததாலும் தொடர்ந்து இருட்டியில் பார்வை ஓரளவு பழகியிருந்ததாலும் அன்று ஓரளவு காட்டை பார்க்கவும் முடிந்தது அவளால். அப்படி பார்த்தவள் அத்தனை இருட்டிலும் காடு எத்தனை அழகாக இருக்கிறதென்று நினைத்தாள். இந்த மலையின் முரட்டு பாறைகளில் இத்தனை பெரியதாக எப்படி மரங்கள் வளர்கின்றன? சாதாரண பூமியில் ஏன் வளர மறுக்கின்றன என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டாள். அப்படி அவள் பல விதமாக சிந்தித்து கொண்டிருக்கையில் மெல்ல ஒரு டமாரம் டம் டம் என்று ஒரே சீராக எங்கோ ஒலிப்பதை கேட்டு பஞ்சனையில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அது இடைவிடாமல் ஒலிப்பதை கேட்டு கட்டிலை விட்டு இறங்கி சாளரக்கட்டையில் உட்கார்ந்து பின்னால் சாய்ந்த வண்ணம் அந்த ஒலியை தொடர்ந்து கேட்கலானாள். காட்டுவாசிகள் ஏதாவது பூஜை போடும் சமயத்தில்தான் இந்த மாதிரி டமாரமடித்து கொண்டிருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தாள் அரசகுமாரி. ஒரு தாவணியை எடுத்து அரபு சொக்காய் மேல் போட்டுக்கொண்டு சாளரத்தின் வழியே கீழே குதித்து அந்த ஒளி வந்த திக்கை நோக்கி நடந்தாள். அவள் நடக்க நடக்க அந்த ஒளி எட்ட போய் கொண்டிருந்தாலும் அதை சட்டை செய்யாமல் காட்டினூடே சென்றாள். இப்படியே ஒரு நாழிகை காலம் நடந்த பின்பு அந்த ஒளி வெகு அருகில் ஒலித்ததன்றி காட்டுவாசிகள் பாடும் பாட்டுக்கேற்ற கைத்தாளங்களும் கேட்கவே சற்று நடையை துரிதப்படுத்தினாள் அரசகுமாரி. காடு திடீரென்று இடைவெளி கொடுத்தது. மரங்கள் சக்கரவட்டமாக முளைத்திருந்த ஒரு மலை திட்டிலே காட்டுவாசிகள் பலர் உட்கார்ந்திருந்தார்கள். பெரும் தீயொன்று அந்த இடைவெளி சதுக்கத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அது அணையாது இருப்பதற்காக ஆங்காங்கு குவிக்கப்பட்டிருந்த சுள்ளிகளை எடுத்து தீயில் போட்டு காட்டுவாசிகளில் ஆண்களாயிருந்தவர்கள் சுடர் அணையாமல் பார்த்து கொண்டார்கள். பாவாடையையும் கச்சையும் மட்டும் அணிந்த பெண்கள் அந்த தீச்சுடர் வீசிய வெளிச்சத்தில் கைகளை தட்டியும் சுழன்றும் ஆண்டி கொண்டிருந்தார்கள். பெரிய சர்மவாதியத்தை உட்கார்ந்து கொண்டு ஒருவன் வாசித்து கொண்டிருந்தான். அந்த காட்டு பெண்கள் கருப்பாயிருந்தாலும் அவர் மூக்கிலே பெரிய கம்பிகள் வளைக்கப்பட்டிருந்தாலும் பாவடையும் முழந்தால் அளவே இருந்தாலும் ஆட்டம் சீராகவும் அழகாகவும் இருந்தது. அவர்கள் குழல்களை தூக்கி போட்டிருந்த கொண்டைகள் கூட ரம்யமாகவே இருந்தன. அவர்கள் ஆட்டம் அரசகுமாரி வந்த பிறகு அதிக சூடு பிடித்திருந்ததாலும் அரசகுமாரியை யாரும் பார்க்கவில்லை. கைத்தட்டலும் உம் உம் என்ற பாட்டு முனர்களும் பாவாடைகள் விசிறியதால் ஏற்பட்ட சலசலப்பும் எல்லாமே சேர்ந்து பிரமிக்கத்தக்க சூழ்நிலையை விளைவித்தன. அந்த காட்சியிலும் ஆட்டத்திலும் மயங்கிய சண்டன் மகள் மெல்ல அந்த கூட்டத்தின் முனையில் நின்றாள். ஆனால் நாட்டியத்தில் இருந்த உற்சாகத்தில் யாருமே அவளை கவனிக்காததால் நீண்ட நேரம் அவள் நின்று கொண்டே இருந்தாள். பாட்டின் ஒரு பகுதி முடிந்ததும் அவளை பார்த்துவிட்ட காட்டு மலர் ஒருத்தி அவளை நோக்கி தனது கையை நீட்ட மற்ற பெண்களும் அவளை நோக்கினர். பெண்களின் பார்வை போக்கும் இடத்தை நோக்கி திரும்பிய வயதான ஒருவன் அரசகுமாரியை கண்டதும் வியப்பு நிரம்பிய கண்களால் அவளை அளவெடுத்தான். பிறகு கேட்டான், யார் நீ என்று. அவள் பதிலேதும் சொல்லவில்லை. அந்த காட்டுவாசியின் கேள்வியின் தொனித்த அதிகாரம் அவளுக்கு பிடிக்கவில்லை. இந்த மலைக்கு நீ புதிதா என்று இரண்டாம் முறை கேட்டான் அவன். அதற்கும் அவள் பதில் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தாள். அந்த வயோதிகன் அவளை மீண்டும் உற்று நோக்கி, ஏன் ஆண் பிள்ளை மாதிரி உடையணிந்திருக்கிறாய் என்று மூன்றாவது முறை வினவினான். உடையணிவது என் இஷ்டம், நீ கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று துடுக்காக பதில் சொன்னாள் அவள். ஏன் அவசியமில்லை? பெண் ஆணை போலிருந்தால் கேள்வி கேட்டார்க்க முடியுமா என்று அந்த வயோதிகன் மீண்டும் கேட்டான். ஏன் முடியாது? அவரவர் வேலையை அவரவர் கவனித்தாள் என்ற என்று முரட்டுத்தனத்தை அதிகமாக காட்டினாள் அவள். நான் இந்த காட்டுப்பகுதியின் தலைவன் என்று உஷ்ணமாக உணர்த்தினான் அந்த வயோதிகன். அதனால் என்ன? எங்கள் குலத்தின் ஒழுக்க வழக்கங்களுக்கு நான் தான் பொறுப்பாளி. நாங்கள் உன் குலம் இல்லையே. இல்லாதிருக்கலாம், இங்கு வந்திருக்கிறாய், ஆகையால் எங்கள் கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்ட. இதுவரை நான் யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. இதை மிக அழுத்தமாக சொன்னாள் அவள். காட்டுவாசிகளின் தலைவன் அதற்கு மேல் அவளுடன் தர்க்கம் செய்யவில்லை. இங்கு எதற்கு வந்தாய் என்று மட்டும் கேட்டான். இந்த நாட்டியம் பார்க்க வந்தேன் என்றாள் அவள். பிறகு வயோதிகன் திரும்பி கையசைக்க நாட்டியம் துவங்கியது. கை தாளங்களும் தப்பட்டமும் சப்தித்தன. பெண்கள் சேர்ந்து நின்று தாங்கள் நின்ற வட்ட கலையாமல் ஆடினார்கள். அரசகுமாரி அந்த ஆட்டத்தின் லயத்தை பார்த்து பெரிதும் வியந்தாள். அந்த ஆட்டத்தில் மென்மை மட்டுமின்றி கடுமையும் கலந்திருந்ததைக் கண்டு வயோதிகன் பக்கத்தில் சென்று, தாத்தா நானும் ஆடட்டுமா என்று வினவினாள். வயோதிகன் கையசைக்க இரண்டு பெண்களுக்கு இடையே இடைவெளி ஏற்பட அதில் அரசகுமாரியும் சேர்ந்து ஆடினாள். ஆட்டத்தின் வேகம் உச்சஸ்தாயியாய் சென்றதும் எதற்கும் துவளாத அவள் உடலும் துவண்டது. ஆட்டம் முடிந்த பின் அயர்ந்து உட்கார்ந்து விட்டாள் அரசகுமாரி. அவள் மூச்சு அடுத்தடுத்து பெரும் மூச்சாக வந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த வயோதிகன், இன்னும் 2 நாள் ஆடினால் பழகிவிடும், அப்புறம் உனக்கு இப்படி மூச்சு வாங்காது என்று அன்புடன் சொன்னான். தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு அவள் முதுகை தடவியும் கொடுத்தான். இந்தா இதை குடி என்று தனது பக்கத்திலிருந்து ஒரு மூங்கில் குழலை கொடுத்தான். அது என்னவென்று முகர்ந்து பார்க்க தொடங்கிய அவளை, மலைத்தேன், தைரியமாக குடி, தெம்பு வரும் என்று சொன்னான் காட்டுவாசிகளின் தலைவன். குழலிலிருந்த தேனை மெல்ல சிறிதுதான் அருந்தினாள் அரசகுமாரி. இனிப்பும் புளிப்பும் கலந்திருந்த தேனுடன் வேறெதுவோ கலந்திருந்த ருசியால் அவள், தாத்தா இதில் ஏதாவது மருந்து கலந்திருக்கிறதா என்று வினவினாள். இல்லை, நீண்ட நேரம் ஆடி கலைத்தவர்களுக்கு தெம்பு உண்டாக்க கசப்பை சேர்க்கிறோம் என்றான் வயோதிகன். கசப்பா? ஆம், வேம்பு ஆர்க்குகள். இன்று நீ போய் தூங்கு, நாளை விடிந்த பின்புதான் எழுந்திருப்பாய் என்றான். உங்கள் பேர் என்ன தாத்தா என்று அவள் கேட்டாள். வனவாசி என்றான் வயோதிகன். அது பெயரா? ஆம். இப்படி பெயர் வைத்து கொள்வதுண்டா? என் தாயார் தகப்பனார் வைத்த பெயர் தவிர பெயரில் என்ன இருக்கிறது? இதை சொன்ன வனவாசி, உன் பெயர் என்ன என்று வினவினான். சற்று சிந்தித்தாள் அவள். பிறகு சொன்னாள், இந்திரகுமாரி என்று. அந்த வயோதிகன் புருவத்தை சுளித்து சிறிது நேரம் சிந்தித்தான். இந்த பெயரை எங்கோ கேட்டிருக்கும் ஞாபகம் வந்தது. பிறகு தலையை ஆட்டிவிட்டு, நீ போய் தூங்கி எழுந்து வா என்றான். நாளை வரட்டுமா? எதற்கு? நாட்டியமாட. தாராளமாக வா, உனக்கு நாளைக்கு எங்கள் பெண்களின் உடையில் ஒன்றை தருகிறேன், ஆட சௌகரியமாக இருக்கும். அதை கேட்ட அவள் நகைத்தாள். ஏன், இந்த உடைக்கு என்ன என்று வினவினாள். ஆட்டத்தின் முழு அழகு இதில் வராது, நாளை தான் சொல்கிறபடி ஆடிப்பார் என்றான் வயோதிகன். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அவள் கிளம்பினாள். நீ எங்கு தங்கியிருக்கிறாய், யாரையாவது துணைக்கு அனுப்பட்டுமா என்று வினவினான் வனவாசி. வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் தடுக்கும் முன்பு விரைந்து நடந்துவிட்டாள் இந்திரகுமாரி. அன்றிரவு அவள் நன்றாக துயின்றாள். அந்த கிழவன் கொடுத்த தேனில் ஏதோ கசப்பு கலந்திருக்கிறதாக சொன்னானே, அதுதான் இப்படி தூக்கம் வருகிறதா என்று தன்னை கேட்டுக்கொண்டே இரு கைகளால் கண்ணைகளை மூடியவள் காலையில் கதிரவன் நன்றாக எழுந்த பின்பே அவளும் எழுந்தாள். பஞ்சனையில் இருந்து சோம்பல் முறித்து கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்த மகளை பார்த்த சண்ட தண்ட பல்லவன், அம்மா உனக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டான். ஒன்றுமில்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி போய் நீராட்டத்தை முடித்து கொண்டு தந்தையுடன் உணவருந்தினாள். முதல் 2-3 நாட்கள் மிகுந்த துன்பத்துடன் இருந்த தனது மகள் உற்சாகம் காட்டுவதைக் கண்ட சண்ட தண்டன் மிகுந்த மகிழ்ச்சியை எய்தினான். அம்மா, குழந்தாய், நீ இப்படியே தினம் இருந்தால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அன்புடன் சொன்னான். இனிமேல் இப்படியே இருக்கிறேன் அப்பா என்றான் ரத்னகுமாரி. இந்த காட்டில் உனக்கு பொழுது போகாதென்று நினைத்தேன். காட்டு வாழ்க்கை உனக்கு பிடித்து விட்டதா என்று கேட்டான் சண்ட தண்டன். ரொம்ப பிடித்திருக்கிறதப்பா என்றாள் அரசகுமாரி. அன்றைய இரவில் மீண்டும் காட்டுவாசிகள் இருந்த இடத்திற்கு சென்றாள். வனவாசி கிழவன் அவளுக்கு மாற்றுரை தடும்படி 2 பெண்களுக்கு உத்தரவிட அவளை மறைவுக்கு அழைத்து போய் 2 சல்லா பாவாடைகளும் கச்சைகளையும் கட்டிவிட்டார்கள். கொண்டையையும் தூக்கி போட்டார்கள். அன்று அவர்களுடன் சேர்ந்து மிக ரம்யமாக ஆடினாள் அரசகுமாரி. தலைவனான கிழவன் அவள் ஆட்டத்தை கண்டு பிரமித்து போனான். அம்மா, நீ காட்டில் எங்கள் சாதியில் பிறந்திருக்க வேண்டியவள் என்று பாராட்டினான். ஆட்டம் முடிந்த பிறகு அவள் தனது ஆடையை அணிந்து கொண்டு கிளம்பினாள் மாளிகைக்கு. தனது பள்ளி அறைக்கு வந்ததும் கொண்டையை களைந்து பழையபடி முடிந்து கொண்டாள். இப்படி 2-3 நாட்கள் சென்றதும் சண்ட தண்ட பல்லவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பகல் வேளையில் பெண் மிகவும் பண்பட்டு விட்டதை கண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டான். 4வது நாளுக்கு பிறகுதான் நிலைமை மாறியது. 4வது நாள் இரவு முற்றியது. தந்தையை நித்திரையை சோதித்துவிட்டு பழையபடி காட்டுவாசிகள் இருக்கும் இடத்தை அடைந்த அரசகுமாரி சற்று திகைத்து நின்றாள். அரை சக்கரவட்டமாக ஆட நின்று கொண்டிருந்த காட்டுவாசி பெண்களுக்கு முன்பாக வயோதிக தலைவனுடன் ஒரு இளைஞனும் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இடையில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த தீயின் ஜுவாலையில் அவன் உருவம் நன்றாகவே தெரிந்தது. அரசு முகல் இவள் யாரென்று வியந்தாள். 20 வயதிற்கு மேல் மதிக்க முடியாத இந்த இளம் காலை யார்? நிலத்தில் உட்கார்ந்து முழந்தாள்களை கட்டி கொண்டிருந்தான். அவன் முன்பு நீண்ட ஒரு வாள் கிடந்தது. அவன் பின்னால் ஒரு புறவி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. நீண்ட அதன் உடலிலிருந்து உறுதியான கால்களிலிருந்தும் அது அவன் தோல் மீது தலையை வைத்து கொண்ட முறையிலிருந்தும் நன்றாக பழக்கப்பட்ட ஜாதி புறவி என்று அரசகுமாரி உணர்ந்து கொண்டாள். அதை அன்று வாங்கி விடுவதென்று முடிவு செய்தாள். அந்த நோக்கத்துடன் தீ ஜுவாலையின் வெளிச்சத்திற்கு வந்த அவளை அந்த வாலிபனும் திரும்பி நோக்கினான். அந்த வஜ்ர கண்களின் தீச்சன்யத்தை கண்டு அசந்து போனாள் அரசகுமாரி. இருப்பினும் கேட்டாள், அந்த புறவி ஹார்மோஸிலிருந்து வந்திருக்க வேண்டும், அப்படித்தானே என்று. அந்த வாலிபன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வை தனது உள்ளத்தையே ஊடுருவி பார்ப்பது போலிருந்தது அரசகுமாரிக்கு. அவளும் தனது வாட்கண்களை அவன் விழிகளை ஊடுருவி பார்த்தாள். பகுதி 2 முடிவுற்றது. இது சாண்டில்யன் அவர்களின் இந்திரகுமாரி பகுதி 3. அவள் கேட்ட பரிசு. கலந்த விழிகள் கலந்தே நின்றன. அந்த வாலிபனின் வஜ்ர கண்கள் தனது இதயத்திற்குள் ஊடுருவி தாக்குவது போன்ற உணர்வையும் உணர்வினால் ஏற்பட்ட சங்கடத்தையும் இந்திரகுமாரி வெளியில் காட்டவில்லை. உள்ளே எழுந்த லேசான அச்சத்தையும் உதறி எறிந்தாள். தனது இயற்கையான முரட்டு குலைத்தின் விளைவாக அவள் அவ்வாறு செய்ய முடிந்தது. எதற்கு இவன் இப்படி கண்குத்தி பாம்பு போல பார்க்கிறான், பண்பில்லாத காட்டு மிராண்டி என்று உள்ளூர அவன் மீது வசை பாடினாலும் அவன் கண்களிலிருந்து தனது கண்களை விலக்கவே இல்லை. சண்ட தண்டனின் மகள் அவன் கண்களில் மட்டுமே கவர்ச்சியை வைத்திருந்தால் வாணிபன் அவற்றை மட்டுமே பார்த்திருப்பான். ஆனால் அவள் உடல் முழுதும் வசீகரமாய் இருந்தது அவனுக்கு. இந்திரகுமாரியின் நிலையோ சொல்ல தரமில்லாததாய் இருந்தது. அவன் கண்களை கண்டு தனது கண்களை அப்புறப்படுத்தாவிட்டாலும் துணிவுடன் எதிர்கொண்டு நோக்கினாலும் அவன் வஜ்ர கண்கள் தாழ்ந்து விட்டதை எண்ணி சற்று பெருமையடைந்த அவள் அடுத்த வினாடி அந்த பெருமையை உதறினாள். அவன் கண்கள் தன் மீது சஞ்சரித்ததன் விளைவாக அவை சென்ற இடங்களை பார்த்த இந்திரகுமாரி என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளை அயோக்கியன்தான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவன் மட்டும் என்னை பார்ப்பதென்ன என்று நினைத்து தனது கண்களால் அவனை அளவெடுத்தாள் அவள். மேல் மதிப்புக்கு 20 வயதிற்குட்பட்ட சிறுவனாக தோன்றினானே தவிர 30 வயதையும் தாண்டி இருக்க வேண்டும் என்று யூகித்தாள் அவள். இருபுறமும் வகிடு எடுத்து கத்தரிக்கப்பட்ட அவன் முரட்டு குழல்களை கவனித்த அவள் அவன் தன் தலையை பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை என்பதை ஊகித்தாள். அந்த முரட்டு குழலை சரியாக இருபுறமும் வாரிவிட்டால் அவன் எத்தனை அழகாக இருப்பான், எத்தனை கம்பீரம் அவனுக்கு ஏற்படும் என்றெல்லாம் நினைத்தாள் இந்திரகுமாரி. நீண்ட கழுத்தும் எடுப்பான நாசியும் இரும்பு கவசம் போல காட்சியளித்த அவன் மார்பும் அவன் வலிமைக்கு சான்று கூறின. குத்தின வாக்கில் உட்கார்ந்திருந்த அவன் கால்கள் முழுதாக தெரியாவிட்டாலும் அவை நல்ல நீளமும் உறுதியும் வாய்ந்தவை என்பது புலனாயிற்று. அவன் வலது கையில் மட்டும் மரத்தினால் செய்யப்பட்டது போன்ற ஒரு பெரிய கங்கணம் இருந்தது. அந்த வாலிபன் வேறு எந்தவித ஆபரணத்தையும் அணியாதது பற்றி அவள் வியந்தாள். வேறு எந்தவித ஆபரணமும் அணியாததால் அவன் சாதாரண வீரனாய் இருப்பான் என்று நினைத்து கொண்டாள். சத்திரியர்கள் அணியும் எந்தவித ஆபரணத்தையும் அவன் அறிந்திருக்கவில்லை. வீரசங்கிலியை கூட அவன் அணியவில்லை. அதனால் அவ்வாறு அவள் யூகித்தாள். அவனை விட்டு கண்களை எடுத்து அவன் பின்னால் நின்ற புரவி மீது செலுத்தினாள். புரவி 6 அடி நீளத்துடன் வாலிப்பான சரீரத்துடனும் இருப்பதையும் வயிற்றுக்கு அடுத்தபடி அதன் பிற்பகுதி மெல்லியதாக இருந்ததையும் அதன் நீண்ட கால்களையும் கவனித்த இந்திரகுமாரி அது அரபிய சாதியை என்று உணர்ந்து கொண்டதால் மகிழ்ச்சி எய்தினாள். அந்த புரவியை பார்த்ததும் அதை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் என்றாள் அரச மகள் மெதுவாக. என்ன கேள்வி கேட்டாய் என்று குரலில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதவனாய் அவன் பதில் கேள்வி போட்டான். இந்த புரவி ஹார்மோஸிலிருந்து வந்ததா என்று கேட்டேன். இதை அதிகார துணியிலே கேட்டாள் அவள். அவன் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது. உனக்கு புரவிகளை பற்றி அதிகம் தெரியும் போலிருக்கிறது என்று அவன் வினவினான் புன்முறுவலின் ஊடே. சுமாராக தெரியும், இதை சற்று சங்கடத்துடன் சொன்னாள் அவள். இது ஹார்மோஸிலிருந்து ஏன் வந்திருக்க வேண்டும்? அரேபியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து வந்திருக்க கூடாதா, முடியாதா என்று அவன் தொடர்ந்து கேட்டான். முடியாது. இத்தனை நீண்ட உடம்பு அரபு நாட்டின் மற்ற பிராந்திய புறவிகளிடம் கிடையாது என்று அவள் விளக்கினாள். புறவிகளை பற்றி அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள் என்பதை அந்த வாணிபன் உணர்ந்து கொண்டான். ஆம் ஆம், ஹார்மோஸிலிருந்து வந்ததுதான் என்று கூறிய அவன், ஆமாம், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று வினவினான். அவள் விழிகளில் லேசான கோபம் துளிர்த்தது. எங்கிருந்து வந்தால் உனக்கென்ன என்று அவள் வினவினாள். சின சொற்கள் வீசினாள். நீ மட்டும் என் புரவி எங்கிருந்து வந்ததென்று கேட்கலாமா? புரவியும் நானும் ஒன்றா? அதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படியா? ஆம், இந்த புரவி நான் சொன்னபடி கேட்கும். இதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. அவன் வேண்டுமென்றே தன்னை வம்புக்கு இழுக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். ஆகவே வனவாசி கிழவனை நோக்கி, தாத்தா, ஏன் ஆட்டம் ஆரம்பிக்கவில்லை என்று வினவினாள். உனக்காகத்தான் காத்திருக்கோம், உடையை மாற்றிக்கொண்டு வா என்றான் வனவாசி கிழவன். முந்தைய நாட்களைப் போலவே அவள் மறைவுக்குச் சென்று உடையை மாற்றிக்கொண்டு வந்து மற்ற பெண்களுடன் நின்று கொண்டாள். தப்பட்டம் ஒலிக்க நடனமும் துவங்கியது. மற்ற காட்டுவாசிகள் சுள்ளிகளை தூக்கி போட்டு தீச்சுடரை எழுப்பவே அந்த சுடரொலியில் மற்ற பெண்களுடன் அரசகுமாரியும் ஆடினாள். அவளை கண் கொட்டாமல் பார்த்தான் அந்த வாலிபன். அவள் சல்லாட்டம் தரித்திருந்ததால் அவளுடைய உடலில் அனைத்து பாகமும் தெரிந்து கொண்டிருந்தது. பெண்கள் எத்தனை ஒல்லியாக இருந்தாலும் அவர்கள் அழகாகத்தான் இருக்கிறார்கள் என்று திருப்தியுடன் தனக்குள் சொல்லிக் கொண்டான் அந்த வாலிபன். இப்பேற்பட்ட அழகி இந்த காட்டை சேர்ந்தவளாக இருக்க முடியாது என்று முடிவுக்கு வந்த அந்த வாலிபன் வனவாசி கிழவனை நோக்கி, தாத்தா, இவள் யார், எங்கிருந்து வருகிறாள் என்று வினவினான். திட்டமாக எனக்கு தெரியாது, ஆனால் அநேகமாக மாளிகையிலிருந்துதான் வர வேண்டும் என்றான் கிழவன். அவள் பெயர் என்ன என்று வாலிபன் வினவினான். வயோதிகன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது சிந்தித்துவிட்டு, எதுவாயிருந்தால் உனக்கென்ன என்று கேட்டான். பார்த்தால் இந்த காட்டை சேர்ந்தவளாக தெரியவில்லையே. உன்னை பார்த்தால் மட்டும் இந்த காட்டை சேர்ந்தவனாக தெரிகிறதா? இல்லை, ஆனால் என் பெயர்தான் உங்களுக்கு தெரியுமே. நீ சொன்ன பெயர்தான் எனக்கு தெரியும். அது நிஜமா பொய்யா என்பது எனக்கு எப்படி தெரியும்? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை என்று சொல்லவில்லை. நீ உன்னையும் சொல்லியிருக்கலாம், பொய்யும் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ இந்த காட்டுக்கு பொருந்தவில்லை. உன்னை போன்ற பெருமக்கள் அநேகமாக மாளிகையில் தங்குவார்கள். நீ மாளிகை பக்கமே போவதில்லை. எப்பொழுது வந்தாலும் எங்களுடன் தங்குகிறாய். நாங்கள் சாப்பிடுவதை சாப்பிடுகிறாய், பிறகு போய்விடுகிறாய். இவ்வளவுதான் உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவளும் அப்படிதான். ஆனால் உன்னை போல அவளும் ஒரு பெயரை சொல்லி இருக்கிறாள். அது சரியோ பொய்யோ அதுவும் தெரியாது எனக்கு என்று நன்றாக தனது கருத்தை விளக்கியே சொன்னான் வயோதிகன். எப்படியானாலும் இருக்கட்டும், அந்த பெயரைத்தான் சொல்லுங்களேன் என்று வாலிபன் கேட்டான். இந்திரகுமாரி என்று சொன்னாள் என்று கிழவன் சொன்னதும் வாலிபன் முகத்தில் திகைப்பு உண்டாகியது. அதை நொடி நேரத்தில் அவன் மறைத்து கொண்டாலும் வயோதிகன் கண்கள் வாலிபனால் ஏமாற்ற முடியவில்லை. அவர் கண்டு கொண்டார். அந்த பெயர் உனக்கு முன்பே தெரியும் போலிருக்கிறதே என்று கிழவன் கேட்டான். அப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவள் இங்கு வர காரணமில்லை என்றான் வாலிபன். கிழவன் நகைத்தான் மெதுவாக. இங்கு யார் வருவார்கள், யார் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நகரத்தை வெறுப்பவர்கள் எல்லோருக்குமே அமைதிக்கு புகலிடம் காடும் மலையும் தான். ஆனால் அதிக நாள் உங்களால் இங்கு தங்க முடியாது. 4 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு இது சலித்துவிடும் என்றான் கிழவன் நகைப்பின் ஊடே. ஏன் தங்க முடியாது என்று அந்த வாலிபன் வினவினான். இயற்கைக்கும் உங்களுக்கும் பொருந்தாது என்ற கிழவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. வாலிபன் மேற்கொண்டு கேள்வி எதுவும் கேட்கவில்லை. நடனம் சூடுபிடித்து பெண்கள் வேகமாக சுழன்று ஆட ஆட அவர்கள் மீது தீயின் சுடருளிப்பட்டு விலகி விதவிதமான ஜாலங்களை விளைவித்து கொண்டிருந்தது. அதுவும் இந்திரகுமாரியின் உடல் மீது அது படும் பட்டாமல் அவள் ஆட ஆட மாறி மாறி இந்திரஜாலத்தை செய்து கொண்டிருந்ததால் அந்த வாலிபன் அவள் மீது வைத்த கண்களை எடுக்காமலே பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஆடிய போதே விழிகளை இருபுறமும் ஓட்டினாள், சுழல செய்தால் வாலிபன் மனம் அந்த விழி வீச்சை தாங்க முடியாமல் தத்தளித்தது. நடனம் முடிந்து அவள் ஆடையை மாற்றிக்கொள்ள மறைவுக்கு சென்ற பொழுது வாலிபன் கிழவனை பார்த்து, அந்த பெண் எப்படி ஆடுகிறாள், நீங்கள்தான் பழக்கி வைத்தீர்களா என்று கேட்டான். இல்லை என்ற கிழவன் மேலும் சொன்னான். இயற்கையிலேயே அவள் உடலில் நடன அமைப்பு இருக்கிறது. சொல்லி வரும் கலையும் உண்டு, சொல்லாது வரும் கலையும் உண்டு என்று அதை ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அந்த வாலிபன். மீண்டும் பழைய உடையை அணிந்து கொண்டு திரும்பி இந்திரகுமாரியை நோக்கிய வாலிபன், மிக நன்றாக ஆடினீர்கள் என்று பாராட்டினான். அவள் புன்முறுவல் கொண்டாள். அதற்கு என்ன பரிசு தருகிறீர்கள் என்று வினவினாள். என்னிடம் இருக்கும் எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான் அவன். வார்த்தை மீறமாட்டீர்களே என்று அவள் கேட்டாள். என் எதிரிகள் கூட நான் வார்த்தை மீறியதாக சொல்ல மாட்டார்கள் என்றான் அவன். அவள் கேட்டாள் பரிசை. அதிர்ச்சியுற்று நின்றுவிட்டான் அந்த வாலிபன். பகுதி 3 முடிவுற்றது. இது சாண்டில்யன் அவர்களின் இந்திரகுமாரி பகுதி 4 துணைவன். இந்திரகுமாரி கேட்ட பரிசை பற்றி காதில் வாங்கியதும் 2 வினாடிகள் பேரதிர்ச்சியுற்ற அந்த வாலிபன் சற்றென்று அந்த அதிர்ச்சியை மறைத்து தனது முகத்தில் மந்தஹாசத்தின் சாயையை படரவிட்டு கொண்டதை கண்ட சண்டதண்டன் மகள் அவன் சாதாரண நாடோடி அல்லன் என்பதை புரிந்து கொண்டாள். உணர்ச்சிகளை அத்தனை விரைவில் அடக்கக்கூடிய வீரன் அசாதாரணமானவன் என்பதை ஊர்ஜிதமும் செய்து கொண்டதன் விளைவாக, வீரரே, நான் கேட்ட பரிசு அத்துமீறியதாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவனுக்கு சமாதானமும் சொன்னாள். அந்த சமாதானத்தை சொன்ன பொழுது குழலை போல ஒலித்த அவள் குரலை கண்டு பிரமித்த அந்த வாலிபன், கேட்ட பரிசை கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ற மிகுந்த கவலையுடன் சொன்னான். அவன் கவலையை தவறாக புரிந்து கொண்ட பல்லவன் மகள், தனக்கு சொந்தமான எதையும் கொடுப்பதில் மனச்சிக்கல் இருக்கத்தான் செய்யும் என்று கூறிவிட்டு, விலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதுவாயிருந்தாலும் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினாள். அந்த வாலிபன் அவளை ஏற இறங்க நோக்கிவிட்டு, விலையை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெண்ணே, ஏனென்றால் இதற்கு விலையும் கிடையாது என்று கூறவும் செய்தான். விலை கிடையாதது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் அவள். எவ்வளவோ இருக்கின்றன, அவற்றில் இந்த புறவியும் ஒன்று என்று கூறிய அந்த வாலிபன், விலையை பற்றியல்ல நான் கூறுவது, இதனால் உனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றித்தான் யோசிக்கிறேன் என்றான். என்ன ஆபத்து ஏற்பட்டுவிடும் இதனால் என்று அவள் கேட்டாள். மிகவும் முரட்டு குதிரை இது என்று வாலிபன் சொன்ன பொழுது அவள் நகைத்தாள். ஏன் நகைக்கிறாய் என்று அவன் வினவினான். என் தந்தை என்னையும் முரட்டு பெண் என்றுதான் சொல்கிறார். அப்படியானால் முரட்டுக்கு முரடு சமாளித்து கொள்ளும். இதை கேட்ட அவன் ஒரு வினாடி சிந்தித்தான். சில வினாடிகள் அவள் மீது தனது கண்களை ஓடவிட்டான். பிறகு ஏதோ புரிந்து கொண்டவன் போல தலையை அசைத்து, சரி பெண்ணே, புறவியை எடுத்துக்கொள் என்று சொன்னான். இப்படி சொல்லிக்கொண்டே எழுந்த அந்த வாலிபன் புறவியின் முதுகின் மேல் போடப்பட்டிருந்த கடிவாளத்தை எடுத்து அரசகுமாரியின் கையில் நீட்டினான். அதை பெற்றுக்கொள்வதற்கு புறவியின் அருகில் வந்த அரச மகள் அந்த புறவியை ஒரு முறை வலம் வந்தாள். தீச்சுடரில் அதன் அழகை கவனித்தாள். இதன் வர்ணம் மயக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி மேகவண்ண புறவியை ஏதோ ஓரிரு முறைதான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன அரச மகள் அந்த வாலிபன் கையில் இருந்த கடிவாளத்தை மிகுந்த பணியுடன் பெற்றுக்கொண்டாள். அதை பெற்றுக்கொண்ட பொழுது அவள் கைகளில் பட்டுவிட்ட அந்த வாலிபனின் விரல்களை அவள் உடலில் மின்னலை பாய்ச்சியது. சற்று பின்னடைந்தாள். அவள் இதழ்களில் புன்முறுவலொன்று தவழ்ந்தது. வீரரே, இந்த பரிசுக்கு நன்றி சொல்லும் முறை எப்படி என்று எனக்கு தெரியவில்லையே என்று கேட்டாள். பதிலுக்கு அவன் அவள் செவ்விதழ்களை நோக்கினான். அவற்றில் துளிர்த்திருந்த ஈரத்தையும் அந்த ஈரமும் சிவப்புமாக சேர்ந்து அவள் அதரங்கள் தீச்சுடரின் ஒளியில் மாணிக்கம் போல பளபளத்ததையும் பார்த்தான். அப்படி அதிகமாக பார்ப்பது அநாகரிகம் என்று எண்ணத்தால் கண்களை நிலத்தில் தாழ்த்தி கொண்டு, என்ன வேண்டும் என்று பிறகு கேட்கிறேன், சரி புறவி மீது ஏறு, இப்படி வா, இதன் மீது ஏற நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று தனது இரு கைகளையும் அவளை நோக்கி நீட்டினான். அவன் தனது இதழ்களை பார்த்ததையும் அவள் கவனித்தாள். அப்படி பார்த்ததால் ஏற்பட்ட வேட்கையின் சாயையையும் அவள் கவனித்தாள். நீட்டிய கைகளை பார்த்ததும் என்ன காரணத்தாலோ அவளை அச்சமாட்கொண்டதால், வேண்டாம், எனக்கு புறவி ஏற தெரியும் என்று சொல்லி அவன் அவளை தடுப்பதற்கு முன் கடிவாளத்தை சற்று இழுத்து புறவி மீது பாய்ந்து ஏறிவிட்ட பிறகுதான் தனது தவறு அவளுக்கு புரிந்தது. அவள் தன் மீது தாவி முதுகில் உட்கார்ந்ததுமே அந்த மேகவர்ண புறவி ஒரு கனைப்பு கனைத்தது. அடுத்து கால்களை தரையில் தேய்த்து திடீரென்று பாய்ந்து மேலெழுந்து தரையில் குதித்து, பிறகு ஓடியும் தாண்டியும் மேலெழுந்தும் குதித்தும் வெறி பிடித்தது போல தீயை சுற்றி சுற்றி அவளை தீயில் தள்ளிவிட முயன்றது. ஆனால் அத்தனைக்கும் அந்த பெண் சளைத்ததாகதால் தெரியவில்லை. அவள் உறுதியான கால்கள் அதன் வயிற்றை கவி இருந்ததையும் புறவி மீது உட்கார்ந்ததுமே செங்குத்தாக விரைத்துவிட்ட அவள் உடல் அந்த ராட்சச புறவியின் ஆட்டங்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்ததையும் வாலிபனை தவிர வனவாசி கிழவனும் மற்ற காட்டுவாசியின் கும்பலிலும் பிரமித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளை தன் முதுகிலிருந்து வீழ்த்திவிட அது செய்த அட்டகாசங்கள் அனைத்தும் பயனற்று போனாலும் புரவி எதற்கும் அடங்காதிருந்ததைக் கண்ட வனவாசி கிழவர் மிகுந்த கவலையுடன் வாலிபனை நோக்கி, "ரவி, இதை நீயே அடக்குவது நல்லதல்லவா?" என்று வினவினார். கவலை குரலிலும் ஒலிக்க அவர் வினாவிற்கு வாலிபன் உடனே பதில் சொல்லவில்லை. "தாத்தா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இது முரட்டு குதிரை என்று." அவள் கேட்கவில்லை, அதன் பலனை அனுபவிக்கிறாள். "இதற்கு நான் எதுவும் செய்வதற்கில்லை" என்று கூறினாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அப்படி அவன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அந்த புரவி அந்த பெண்ணை மரத்தின் மீது மோதிவிட வெகு வேகமாக பாய்ந்தது. பெரியதொரு தேவதொரு மரத்தின் மீது. ஆனால் அதன் கடிவாளம் பலமாக இழுக்கப்பட்டதாலும் வயிற்றில் ஏதோ ஒரு பலவீனமான பகுதியில் விழுந்த உதையாலும் புரவி சட்டென்று நின்று பின்வாங்க முற்பட்டது. பிறகு வாயு வேகத்தில் காட்டினூடே பாய்ந்து சென்றது. நீண்ட நேரம் புரவி திரும்பாததை கண்ட வனவாசி கிழவன் மீண்டும் தீச்சுடர் அருகே உட்கார்ந்து கொண்டான். வாலிபனையும் மற்றவர்களையும் உட்கார சொல்லி, "ரவி, புரவியை நீ அழைத்தால் வருமா?" என்று கேட்டான். "வரும்." "சரி, கூப்பிடாதை." "தேவையில்லை. உன் புரவி ஒரு பிசாசு. அந்த பெண்ணும் ஒரு பிசாசுதான். இருந்தாலும் பெண்ணல்லவா?" "தாத்தா, பெண்களுக்கு பட்டால்தான் தெரியும். அவளே வருவாள் விரைவில்." "எப்படி தெரியும் உனக்கு?" வாலிபன் மெல்ல நகைத்தான். "அந்த பெண்ணுக்கு புரவி ஏற்றம் புதிதல்ல. தவிர புரவியை இயக்கவும் அடக்கவும் வேண்டிய மர்மங்களை அவள் அறிந்திருக்கிறாள். இந்த பெண்ணை தவிர வேறு யாராவது இந்த புரவியில் ஏறி இருந்தால் ஒரு வினாடி கூட அதன் மீது உட்கார முடியாது. இதன் மீது உட்கார முயன்று கீழே தள்ளப்பட்டு மண்டை உடைந்தவர்களும் உண்டு. இப்பொழுதுதான் என்னை தவிர இந்த புரவியை கையாளக்கூடிய இன்னொருவரை நான் பார்க்கிறேன்" என்று கூறினான். அவன் சொற்களில் உறுதி இருந்தது. அந்த பெண்ணை பற்றிய மதிப்பும் பூரணமாக இருந்தது. "விசித்திரமான பெண்" என்றார் வயோதிக வனவாசி. "ஆம், தவிர இவள் தந்தைக்கு இவள் ஒரே பெண்ணாக இருக்க வேண்டும்" என்றும் சொன்னான் அந்த வாலிபன். "அதெப்படி தெரியும் உனக்கு?" கிழவன் கேட்டான் வியப்புடன். "ஆணுடை தரித்திருக்கிறாள். இரவில் இப்படி இஷ்டப்படி திரிகிறாள். இவள் தந்தை இவளை உருப்படியாக வளர்க்கவில்லை. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்திருக்கிறார்" என்று கடிந்தும் பேசினான். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே காட்டுக்குள்ளிருந்து புரவியின் பெருமூச்சு புஸ் புஸ் என்று பெரிதாக கேட்டது. அடுத்த சில வினாடிகளில் அரச மகள் புரவியை செலுத்தி கொண்டு தீச்சுடர் ஒளிக்குள் வந்தாள். புரவியும் புரவியின் மீது சொந்தக்காரியும் இரு விதமாக தோற்றமளித்தார்கள். முதலில் ஆர்ப்பாட்டம் செய்த புரவி மிகவும் களைத்திருந்தது. அதன் வாயில் நுரை கப்பி வழிந்து கொண்டிருந்தது. பெருமூச்சால் அதன் சட்டை வயிறு எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் மீது அப்பொழுதும் கம்பீரமாக அமர்ந்திருந்த அரச மகளும் களைத்திருந்தாள். அவள் முகத்திலே குறுவேர்வை துளிர்த்து அதுவும் முகத்திற்கு தனி அழகை கொடுத்தது. இரண்டு இடங்களில் கிழிந்திருந்தது. அவள் மிக வேகமாக சவாரி செய்ததில் மரக்கிளைகளில் எங்கோ சட்டை மாட்டி கிழிந்திருக்கிறது என்பது அந்த வாலிபன் புரிந்து கொண்டான். சட்டை கிழிந்திருந்ததால் லேசாக தெரிந்த வலது தோளும் சிற்றிடையின் இடது புறமும் தீச்சுடரில் செவேல் என்று தெரிந்தன. மற்றபடி அவள் உடல் துவளவில்லை. கால்களில் தெரிந்த பகுதிகளில் அதிக சிராய்ப்பும் இல்லை. இடது கணுக்காலில் மட்டும் ஓரிடம் லேசாக எங்கேயோ உராய்ந்ததின் விளைவாக சதை சிறிது கீறி குருதியின் துளிகள் தெரிந்தன. வேகமாய் சிறித குதிரை சவாரியால் சற்றே வாங்கிய பெருமூச்சை சமாளித்து கொண்டு அவள் சர்வ சாதாரணமாக கீழே இறங்கினாள். சேனத்தை புரவியின் தோளில் போட்டுவிட்டு வனவாசி கிழவனிடம் வந்து, "தாத்தா, நேரமாகிறது. நான் போய் வரட்டுமா?" என்று கேட்டாள். "அம்மா, இன்று நேரம் மிகவும் அதிகமாகிவிட்டதே. நான் துணை வரட்டுமா?" என்று கிழவன் கேட்டான். "வேண்டாம், நானே போய்விடுவேன்" என்றாள் அவள். அதுவரை பேசாதிருந்த வாலிபன், "உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் துணை வருகிறேன்" என்று சொன்னாள். அவள் சிறிது சிந்தித்தாள். அவன் சில வேளைகளில் தன்னை "உங்கள்" என்று மரியாதையாகவும், இன்னும் சில நேரங்களில் "நீ" உனக்கு என்று சகஜமாகவும் பேசுவதை எண்ணி புன்முறுவல் செய்து கொண்டாள். வயோதிகனான வனவாசியை துணைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த வாலிபனை அழைத்து கொண்டு போனாள். தாத்தாதான் என்ன நினைப்பார் என்று சற்று தயங்கினாலும் துணை வேண்டியதில்லை. அவசியம் என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் வருவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று முடிவாக சொன்னாள். தாத்தா போய் வருகிறேன் என்று விடை பெற்று கொண்டு அவள் முன்னடக்க வாலிபன் பின்னால் நடந்தான். இருவரையும் பக்கவாட்டில் தொடர்ந்தது அந்த மேகவர்ண புறவி. என்னதான் துணிச்சல் உள்ளவளாயிருந்தாலும் அரச மகளுக்கு அந்த வாலிபனுடன் வந்திருந்ததில் சற்று உணர்ச்சிகள் புரண்டன. அதனால் மௌனமாகவே நடந்தாள். வாலிபனும் பேசவில்லை. பிறகு தனது உணர்ச்சிகளை உதற அவளே பேச முற்பட்டாள். உங்கள் பெயரை சொல்லவில்லையே நீங்கள் என்று மெதுவாக கேட்டாள். ரவி என்று இந்த காட்டுவாசிகள் என்னை அழைக்கிறார்கள் என்று சொன்னான் அவன். என் பெயரை கேட்கவில்லையே நீங்கள் என்று அவள் கேட்டாள். நீ இந்திரனுக்கு பெண் என்று கேள்வி என்று வாலிபன் அவள் பின்னாலிருந்து சற்றே முன்னேறி அவள் பக்கத்தில் நடந்தான். அவள் மோகன புன்னை காட்டினாள். மறைமுகமாகத்தான் அழைப்பீர்கள் போலிருக்கிறதே, இந்திரகுமாரி என்று அழைத்தால் என்ன என்று கேட்டாள் புன்னகையின் ஊடே. அப்பொழுது பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவன் உடல் மீது லேசாக அவள் உடல் உராய்ந்தது. புறவி சற்று அவனை இடித்திருந்தது அந்த பொழுது. அந்த உராசலில் 1000 இன்ப உணர்ச்சிகளை அனுபவித்தான் அந்த வாலிபன். அக்கம் பக்கத்தில் நடந்தாலும் புறவியின் அடிக்கடி நகர்தலாலும் அவன் கைகள் அவள் மேல் பட்டுக்கொண்டே இருந்தன. தனது உணர்ச்சிகளை மறைக்க அவன் சொன்னான், இந்திரகுமாரி என்று பெயர் சொல்லி அழைக்க எனக்கு இஷ்டம்தான், ஆனால் உனது அனுமதி இல்லாமல் நான் எப்படி அழைக்க முடியும் என்று. அவள் தலை கவிழ்ந்து நடந்த வண்ணம் அதனால்தான் மறைமுகமாக அழைத்தீர்களா என்று கேட்டாள். ஆம் என்று பதில் சொன்னான். அத்துடன் அவள் தோளில் கிழிந்திருந்த சட்டையின் பாகத்தை தொட்டு பார்த்தான். பிறகு இடையில் இருந்த கிழிசலிலும் கையை விட்டு வெறும் ஆடையில் கிழிசல்தானே, மரக்கிளை கீறவில்லையே என்று அனுதாபத்துடன் கேட்டான். அத்துடன் இல்லாது அவளது இடையில் தனது கையை செலுத்தி இந்த விச பரீட்சையை நீ செய்திருக்க கூடாது என்றும் சொன்னான். அவள் குனிந்த தலை நிமிராமலேயே கேட்டாள், எந்த விச பரீட்சையை என்று. அவள் கேள்வியில் கேலி இருப்பதை அவனும் புரிந்து கொண்டான். தெரிந்தும் தெரியாதவன் போல புறவி மீது நீ சவாரி செய்தது அதனால்தானே சட்டை கிழிந்து காயமும் பட்டிருக்கிறது என்று அவன் கேட்டான். காயம் எங்கும் படவில்லையே என்று அவள் சொன்னாள். அவனை சோதிப்பதற்காக. கணுக்காலிலே கீறியிருக்கிறது, இரத்தமும் துளிர்த்திருக்கிறது என்றான் அவன் வேதனையுடன். அதை எப்படி பார்த்தீர்கள் என்று வினவினாள். நீ வந்தவுடனேயே பார்த்தேன், என் புறவியின் யோக்கியதை எனக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே இந்திரகுமாரி சற்றெனில் அந்த காயத்தை பார்த்து விடுகிறேன் என்று சற்றென்று முழந்தாளிட்டு கீழே உட்கார்ந்து அவளது இடது காலை பிடித்து சற்று தூக்கி தன் மடியிலே வைத்து கொண்டு கீறலை கவனித்தான். கீறலில் இரத்தம் உறைந்து விட்டாலும் புள்ளி புள்ளியாக தெரிந்த மணிகளை தனது கைகளால் துடைத்து அகற்றினான். அத்துடன் வேறெங்கமாவது காயம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவள் கால் சராயை சிறிது உயர்த்தினான். இல்லை இல்லை, வேறெங்கும் காயமில்லை, எழுந்திருங்கள் என்று அவள் கூறினாள். சிரித்தாள். மனோகரமான அந்த சிரிப்பு தான் அடுத்த நிகழ்ச்சிக்கு காரணமாயிற்று. அவன் அவள் காலை விடவில்லை. மெதுவாக அதை வருடினான். எழுந்திருங்கள் என்று மிக மெதுவாக சொன்னாள். சிறிது தயக்கத்திற்கு பிறகு என் காலை நீங்கள் பிடிப்பது தகாது என்று கூறினாள். ஏன் தகாது என்று அவன் கேட்டுக்கொண்டே எழுந்தான். நான் பெண் என்று அறிவுறுத்திய அவள் திகைத்தடைந்தாள். இத்தனை நாள் அதை பற்றி சிந்திக்காத காரணத்தினால் அவளுக்கு திகைப்பு ஏற்பட்டது. அதனால் என்ன என்றான் அவன். நீங்கள் என் காலை பிடிப்பதை யாராவது பார்த்தால் என்ன, தவறாக நினைப்பார்கள். என்னை அப்படி தவறாக யாரும் நினைக்க மாட்டார்கள். நான் எதுவும் தவறு செய்துவிட்டேனா? பெண்ணின் காலை ஆண்மகன் பிடிப்பது நியாயமில்லை. பொதுவில் பிடிப்பது நியாயமில்லைதான், மறைவில் பிடிக்கலாம் போல் இருக்கிறது. பிடிக்கத்தான் வேண்டும், எதற்கு? இதை கேட்டதும் அவள் தனது உதடுகளை கடித்து கொண்டாள், வெட்கத்தின் விளைவாக. அவன் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவளும் கேட்கவில்லை. அவன் சட்டென்று அவள் இடையை பிடித்து தூக்கி புரவியின் மீது அவளை உட்கார வைத்து கடிவாளத்தை அவள் கையில் கொடுத்தான். அவள் புரவியை நடத்தினாள். அவன் அவள் காலை பிடித்த வண்ணம் புரவியின் பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தான். மாளிகையை அடைந்ததும் அவள் சுற்றுப்புறத்தை சுற்றி கொண்டு சென்று கொட்டடியில் புரவியை பிணைத்தாள். பிறகு தனது அரை பக்கம் சென்று பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளையில் ஏறி சாளரத்தின் வழியாக அறைக்கு செல்ல முற்பட்டாள். அந்த கிளை ஒரு சாளரத்தை நோக்கி வளர்ந்து இருந்ததையும் அது மரத்தின் அடிக்கட்டையிலிருந்தே வளர்ந்திருந்ததையும் கண்ட அந்த வாலிபன், இதுதான் உன் அறையா என்று சாளரத்தை காட்டினான். ஆம் என்றாள் அவள். அவன் அவளை கிளையிலிருந்து அப்படியே தூக்கி அந்த சாளரத்தின் கட்டையில் நிற்க வைத்தான். நான் இருக்கும் வரையில் அந்த கிளை உனக்கு தேவையில்லை என்றான். அவள் தலையசைத்தாள். அந்த அசைப்பில் எத்தனையோ அர்த்தங்கள் புதைந்து கிடந்தன. அவன் அவளை ஒருமுறை உற்று நோக்கிவிட்டு நடந்தான் காட்டை நோக்கி. சில நொடிகள் காடு அவனை விழுங்கிவிட்டது. சாளரத்தின் புறம்பே அவள் காட்டை நோக்கி நின்று கொண்டிருந்தாள். பிறகு பெருமூச்சு விட்டு அறைக்குள்ளிருந்த கட்டிலை நோக்கி சென்று பஞ்சனையில் தோப்பென்று விழுந்தாள். பகுதி 4 முடிவுற்றது. பகுதி 5 பெண்மையின் உதயம். ஆண்கோலம் பூண்டு யாராலும் கிட்டவும் நெருங்க முடியாத தனது புறவியை அடக்கி ஏறிவிட்ட அந்த அரச மகளை கையால் தூக்கி சாளரக்கட்டையில் உட்கார வைத்துவிட்டு காட்டுக்குள் புகுந்துவிட்ட கட்டிலம் காலையான கடம்ப வீரன் ரவிவர்மன் மரங்களின் மறைவிற்கு வந்ததும் சிறிது நின்று சாளரத்தை திரும்பி நோக்கினான். சுக்லபட்சத்து சந்திரனின் அன்றைய ஆட்சி முடியும் நேரமாதலால் நிலவு மங்கிவிட்டதன் காரணத்தால் அந்த சாளரம் விளக்கமாக தெரியாவிட்டாலும் அதன் கட்டைகளிலிருந்து உள்ளே குதித்து காட்டை நோக்கிய கட்டழகியின் வெளியேர் என்ற உருவம் மட்டும் மிகவும் விவரமாக தெரிந்தது ரவிவர்மனுக்கு. சாளரத்தின் கட்டையிலிருந்து இறங்கி சாளரத்தை அடைத்து ஒரு வினாடியே நின்ற இந்திரகுமாரி சட்டென்று அறைக்குள் சென்று விட்டதால் சோக பெருமூச்சு விட்ட மகாவீரனான ரவிவர்மன் கடம்பன் காட்டினூடே சிந்தனை மிகுந்து நடக்கலானான். அவன் எண்ணம் முழுவதையும் அந்த இரவின் நிகழ்ச்சிகள் ஆட்கொண்டிருந்தபடியால் திரும்ப திரும்ப அவள் நடனமாட வந்ததும் ஆடிய நடனமும் நாட்டிய உடையை அணிந்ததால் நன்றாக தீச்சுடரில் தெரிந்த அங்க லாவண்யங்களும் அவன் இதயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. அத்துடன் அந்த முரட்டு பெண்ணின் இடையையும் தோலையும் கிழித்த சட்டை மூலம் தான் தொட்டபோது அந்த இடங்கள் எத்தனை வழவழப்பாக இருந்தன என்று சிந்தித்து பார்த்த ரவிவர்மன் அந்த அழகியின் மென்மையை நினைத்து உவகை கொண்டான். அரேபியர் உடையை இவள் எதற்காக அணிகிறாள் என்று ஒரு முறை கேட்டுக்கொண்டாலும், ஏன் அணிந்தால் என்ன, அதுவும் அவளுக்கு அழகாகத்தானே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டான். அழகாக இருந்தால் எந்த ஆடையும் அழகுபடுத்தும். அழகுக்கு யார் அழகு செய்வார், எது அழகுபடுத்தும் என்று கேள்விகளை எழுப்பிய ரவிவர்மன் அவளை அழகுபடுத்த ஆடை எங்கிருக்கிறது, அவள்தான் ஆடைக்கு அழகு கொடுக்கிறாளே என்று அவள் அழகை சிலாகித்து கொண்டே தனது காட்டுவாசிகளின் குடிசையிலும் சென்றான். அவன் வருகைக்காக காத்திருந்த வனவாசி கிழவன், அதிக நேரமாகிறதே ரவி என்று கேட்டான். அந்த பெண்ணை மாளிகைக்கு கொண்டு போய்விட்டு வந்தேன் என்று வனவாசிக்கு தெரிந்த விஷயத்தை புதிய செய்தி போல சொன்னான் ரவி. அதற்கு இத்தனை நேரமா என்று வனவாசி வினவினார். அவள் இருக்கும் அந்த பெரிய மாளிகை இங்கிருந்து ஒரு நாழிகை பயணம் இருக்கிறதே என்று ரவிவர்மன் புன்னகையுடன் சொன்னான். நடந்து சென்றால் அத்தனை நேரமாகும், புறவியில் போவதற்கு அத்தனை நேரம் எதற்கு? அவளுக்குத்தானே புறவி இருந்தது, நான் நடந்துதானே போனேன். ஆம் ஆம் என்று ஏதோ சிந்தனையுடன் தலையை அசைத்த கிழவன், ரவி நேரமாகிவிட்டதே, நீ உணவு அருந்த வேண்டாமா என்று கேட்டான். வேண்டாம், காலையில் பார்த்து கொள்வோம் என்றான் ரவிவர்மன். சிறிது பால் சாப்பிடுகிறாயா, நல்ல ஆட்டுப்பால் இருக்கிறது என்றான் வனவாசி. வேண்டாம் தாத்தா, இன்று காதுக்கு விருந்து கிடைத்தது, கண்ணுக்கும் விருந்து கிடைத்தது என்று இழுத்தான் ரவிவர்மன். வனவாசியின் இதழ்களிலே புன்முறுவல் அரும்பியது. அந்த விருந்தை ஏற்கனவே பலமுறை அருந்தி இருக்கிறாய். அப்பொழுது சாதாரண உணவையும் அருந்துவாயே. இன்றைக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு என்று விசாரித்த வனவாசியின் கண்களில் விஷம சிரிப்பு ஒளிவிட்டது. இன்றைய நடனத்தில் மற்ற நாட்களில் இல்லாத புதுமை ஒன்று புகுந்திருந்ததல்லவா என்று கேட்டான் ரவிவர்மன். இந்திரகுமாரியை சொல்கிறாயா? வேறு யாரை சொல்வேன்? அவள் என்ன தாத்தா, யாருக்கும் அடங்காத உன்னையே அடக்கிவிட்டாள். தாத்தா, பொய் கோபம் காட்டினான் ரவிவர்மன். ரவி, அவளிடம் மனதை பறி கொடுக்காதே. ஏன் தாத்தா, அவளை எல்லோரும் அடங்கா பிடாரி என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான். எது? அடங்கா பிடாரிக்கு அடங்கா பிடாரிக்கும் பொருத்தம் சரியாக தான் இருக்கும் என்று நகைத்த வனவாசி கிழவன், படுத்துக்கொள்ள பாய் கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். வேண்டாம், தலைக்கு கட்டை அதுவும் வேண்டாம் என்று கூறிய ரவிவர்மன் அப்படியே கீழே மலைப்பாறையில் படுத்துவிட்டான். பாறை கடினமாக இருந்தது, ஆனால் அந்த கடினம் தெரியவில்லை. இன்பமான எண்ணங்கள் இதயத்தில் தாண்டவமாடியதால் பாறையே அவனுக்கு பஞ்சனையாக தெரிந்தது. ஆனால் ரவிவர்மன் உருவம் மறைந்ததும் காட்டில் பஞ்சனையில் விழுந்த இந்திரகுமாரிக்கு அந்த பஞ்சனை பாறையைப் போல கடினமாக தெரிந்தது. அவள் 2 முறை புரண்டு படுத்தாள். அப்பா, அந்த வாலிபன் எத்தனை நல்லவன் என்று எண்ணினாள். சீச்சி, அவனாவது நல்லவனாவது மண்ணாங்கட்டியாவது, மிகவும் துஷ்டன். அப்பப்பா, என்னென்ன இந்திரஜாலங்களையெல்லாம் கற்றிருக்கிறான் என்று நினைத்து சீற்றம் கொண்டாள். நான் ஆடும்போது என்னை எப்படி உற்று பார்த்தான்? அவன் பரம அயோக்கியன், சந்தேகமே இல்லை என்று கடிந்து கொண்டாள். அடுத்து அவன் புரவியை அடக்கிய பிறகு அதை எனக்கு பரிசாக கொடுத்தான். அதுவரை சரி, நானே வெட்கமில்லாமல் கேட்டேனே. போகட்டும், எனக்கு எதற்கு துணைக்கு வந்தான்? துணைக்கு வந்தவன் சும்மா வந்தானா? இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குகிற கதையாக கைகளை வைத்துக்கொண்டு சும்மாகவும் வரவில்லை. வேண்டுமென்றே மேலே இடித்தான். என் கிரிசல்களை பார்ப்பதாக பாசாங்கு செய்தான். பரம அயோக்கியன், பெண்களிடம் அவனை நாட விடுவதே பிசகு என்று நடந்தவற்றையெல்லாம் ரவிவர்மன் மீதே பழியை போட்டு அவனை திட்டி தீர்த்தாள். அவன் சட்டென்று கீழே உட்கார்ந்து அவன் மடியிலே தனது காலை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்து வைத்தியம் பார்த்ததும் காலை தடவ ஒரு சாக்கு என்று நினைத்தாள். இத்தனையும் நினைத்து அவரை சொல்வானேன், என் புத்தி எங்கே போயிற்று, பெண்மனாயின் நாணம் எங்கே போயிற்று என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். தான் என்றும் தனது பெண்மை குணங்களை காப்பாற்றவில்லை என்பதை உணராமல் இப்படி பல பல யோசித்து இன்ப நினைவுகளில் சிக்கி நீண்ட நேரம் உறக்கம் பிடிக்காமல் ஒரு ஜாமத்தை கடத்திவிட்ட இந்திரகுமாரி அப்படியே அழுத்து உறங்கிவிட்டாள். பொழுது விடிந்து 2 நாழிகைக்கு பிறகும் அவள் எழுந்திருக்கவில்லை. வெள்ளி முளைக்கும் முன்பு எழுந்திருக்கும் பழக்கமுள்ள தனது செல்வி சூரியன் எழுந்தும் கண் விழிக்காததை நினைத்து வியப்படைந்த பல்லவனான சண்டதண்டன் தனது பணிமக்களை அழைத்து புதல்வி ஏன் எழுந்திருக்கவில்லை என்று விசாரித்தான். அவர்களுக்கு காரணம் எதுவும் தெரியாது போகவே அவளுக்கு உடல்நிலை சரியாக இருக்காது என்று நினைத்து, நான் கடல் பக்கம் போகிறேன், அரசுகுமாரி விழித்தால் வர சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டுவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறினான். மலை சரிவில் பாதி மலை வரையில் நடந்த சண்டதண்டன் தனது மகள் கூட வராதது காரணத்தால் அந்த பாதி மலையில் இருந்த ஒரு பாறையில் உட்கார்ந்து சிந்தனை வயப்பட்டான். 4-5 வருடங்களாகியும் அவளுக்கு ஒரு மணாலனை கிடைக்காமல் இப்படி சுழண்டு கொண்டிருக்கிறதே காலம் என்று அதற்காரணமாக அவளது ஆண் உடையும் ஆண்களை போன்ற நடையுடை பாவனையும் தான் என்று முடிவுக்கு வந்தான். அப்படி அவன் சிந்தனை வயப்பட்டிருந்த சமயத்தில்தான் அரசகுமாரி அந்த புது புறவியில் அசுர வேகத்தில் பறந்து வந்தாள் மலை சரிவில். அவள் அப்படி வருவதை வியந்து பார்த்து கொண்டிருந்தான் செண்டதண்டன். அது தான் வாங்கி கொடுத்த புரவிகளில் ஒன்றல்ல என்று முடிவுக்கு வர அதிக நேரம் பிடிக்கவில்லை அவனுக்கு. தான் புரவி ரூபத்தில் வேண்டுமென்றே வாங்கி கொடுத்த எருமைகளுக்கும் இந்த புரவிக்கும் வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை அதன் நடையிலிருந்தே புரிந்து கொண்ட பல்லவன் இந்த புரவி இவளுக்கு ஏது என்று சந்தேகித்தான். அந்த மலைப்பகுதியில் எத்தகைய சாதி புரவி கிடைக்கவே கிடைக்காது என்பது அவனுக்கு தெரிந்திருந்ததால் இந்த முரட்டு பெண் இந்த முரட்டு குதிரையை எங்கிருந்து பிடித்தாள் என்று ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டாலும் மறு வினாடி அந்த கேள்வியை மறந்தான். அந்த புரவியின் வேகத்திலும் பாய்ச்சலிலும் மகள் மலையிலிருந்து உருண்டு விட்டாள், அவள் கை கால்களில் அடிபட்டு ஊனப்பட்டு விட்டாள், அவளை யார் திருமணம் செய்து கொள்வான் என்று அச்சமுற்ற சண்டதண்டன் அந்த புரவியையும் அவள் அசட்டையாக அதை சமாளிப்பதையும் கண்டு, பாரதத்தில் வீராங்கனைகளுக்கு என்ன குறைச்சல் என்று பெருமைப்படவும் அத்தனையிலும் அவள் தான் பெற்ற பெண் என்ற பெருமதம் பிடிபடவில்லை பல்லவனுக்கு. அந்த முரட்டு புரவி மீது அமர்ந்திருந்தே அவளுக்கு அழகாக திருமணம் செய்து முடிக்க முடியுமானால் அவள் அழகுக்கு திருமணம் முடித்து விடலாம். ஆனால் அவள் அழகை ஆணவம் குறைக்கிறதென்றே பல்லவன் நினைத்து பெருமூச்சு விட்டான். அந்த சமயத்தில் புரவியை வாயு வேகத்திலே சரிவில் செலுத்தி வந்த இந்திரகுமாரியும் புரவியை தந்தைக்கு அருகில் நிறுத்தி கீழே குதித்து தந்தைக்கு அருகில் உட்கார்ந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அவள் காட்டிய வேகத்திலே மூச்சு திணறியதால் விடு, என்னை கொன்று விடாதே என்று சண்டதண்டன் கூறவே கழுத்தை விட்ட இந்திரகுமாரி அவன் கழுத்தை தடவி கொடுத்து, அப்பா ரொம்ப வலித்து விட்டதா என்று செல்லமாக கேட்டாள். இல்லை பெண்ணே என்று சமாதானமாக சொன்ன சண்டதண்டன், ஆமாம், இந்த புரவி ஏது உனக்கு என்று கேட்டான். நீங்கள்தான் சரியான புரவி வாங்கி கொடுக்கவில்லை, நானே வாங்கிவிட்டேன் என்று செல்லமாக பேசினாள் இந்திரகுமாரி. அம்மா, இந்த பகுதிகளில் இந்த மாதிரி அரபு புரவிகள் கிடையாதே, உனக்கு மட்டும் எங்கிருந்து கிடைத்தது என்று மீண்டும் கேட்டான் பல்லவன். நீங்கள் இஷ்டப்பட்டிருந்தால் நீங்களும் வாங்கியிருக்கலாம் என்றாள் இந்திரகுமாரி. இஷ்டப்படாமல் என்ன, உனக்கு வேண்டியதை எதை நான் மறுத்தேன்? அப்பா, என்னம்மா உங்கள் தந்திரம் எனக்கு தெரியாதா? தந்திரமா? ஆமாம், நாகரிகமற்ற இந்த காட்டுப்பகுதிக்கு நீங்கள் அழைத்து வந்ததே தலைநகரில் எனது தொல்லை தாங்க முடியாததால் தானே மெல்ல நகைத்தான் பல்லவன். அவள் பேச்சை வேறு திசையில் மாற்ற முயல்வதை அறிந்து, அது கிடக்கட்டும், இந்த புரவி ஏது, என்ன விலை, எதுவும் சொல்லவில்லையே என்று வினவினான். இந்திரகுமாரி கண்களை மலைப்பாறையின் மீது ஓட்டினாள். அப்பா என்று மெதுவாக அழைத்தாள். என்று கொட்டினான் சண்டதண்டன். இந்த புரவிக்கு விலை உண்டா என்று அவள் மெதுவாக வினவினாள். விலை மதிக்க முடியாதது என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. ஆனால் இத்தனை நல்ல புரவியை யாரும் இனாமாக கொடுக்க மாட்டார்கள் என்று பல்லவன் சொற்களை இழுத்தான். கொடுத்திருந்தாள் என்று வினா தொடுத்தாள் அவள். கொடுத்தது யார் என்று திட்டமாகவே கேட்டான் சண்டதண்டன். இந்திரகுமாரி தந்தை மீது செல்லமாக சாய்ந்து, அப்பா, உங்களுக்கு வனவாசியை தெரியுமா என்று கேட்டாள். வனத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வனவாசி என்று பெயர். கூட்டம் கூட்டமாக இந்த மலைகளில் பல இடங்களில் இருக்கிறார்கள் என்று பல்லவன் பதில் சொன்னான். அது பொதுவாக சொல்லும் பெயர் அப்பா, நான் சொல்கிறது அந்த தாத்தா வனவாசி என்றே அவருக்கு பெயர். நமது மாளிகையிலிருந்து சிறிது தூரத்தில் இறங்கும் குடிசைகளுக்கு இடையே அவர் இருக்கிறார், அவர் அவர்களின் தலைவன். அதனால் என்ன, அவனிடம் இந்த மாதிரி புரவி ஏது என்று பல்லவன் கேட்டான். தாத்தாவிடம் புரவி கிடையாது என்று சொன்னாள் இந்திரகுமாரி. தாத்தாவா? ஆம், வயதானவர். அந்த தாத்தா கொடுக்கவில்லை இந்த புரவியை, அவர் நண்பர் கொடுத்தார். இதை மிகுந்த வெட்கத்துடன் சொன்னாள் இந்திரகுமாரி. பல்லவன் முகம் சிந்தனையில் ஆழ்ந்தது. யார் அந்த நண்பர் என்று சீற்றத்துடன் கேட்டான் சண்டத்தண்டன். எப்படி இருந்தாலும் நீ விலை கொடுக்காமல் எதையும் வாங்கியிருக்க கூடாது. நீ அரசனின் மகள் என்று சற்று கடுமையாக பேசினான் பல்லவன். அவரும் சும்மா கொடுக்கவில்லை என்றால் அரசகுமாரியும் கோபத்துடன். பின் எப்படி வாங்கினாய்? போட்டியில் ஜெயிச்சேன். என்ன போட்டி? தாத்தாவின் நண்பர் அந்த புறவி மீது யாரும் உட்கார முடியாது என்றார். நான் உட்கார்ந்து காட்டினேன், சவாரி செய்தேன். இதை கொட்டத்தை அடக்கி போட்டியில் பரிசு இந்த புறவியாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று சற்று பொய்யையும் கலந்து பேசினாள் அரசகுமாரி. இதெல்லாம் எப்பொழுது நடந்தது என்று கேட்டான் சண்டத்தண்டன். நேற்றிரவு என்று உண்மையை சொன்னாள் இந்திரகுமாரி. இரவா? ஆம், அப்பொழுதுதான் நாட்டியம் நடக்கிறது. நாட்டியமா? ஆம், அங்குதான் இந்த புறவியையும் இதர் சொந்தக்காரரையும் சந்தித்தேன். இதை சொன்ன அரசகுமாரி வெட்கத்துடன் தந்தையை பார்த்தாள். அவள் கண்களில் விரிந்த வெட்கத்தை பார்த்த சண்டத்தண்டன் பெரும் வியப்புக்குள்ளானான். தனது முரட்டு பெண்ணின் உள்ளத்தில் பெண்மை உதயமாகிவிட்டதை உணர்ந்தான் சண்டத்தண்டன். அவனை இப்படி வெட்கப்பட வைத்தவனை பார்த்துவிட தீர்மானித்தான். பகுதி 5 முடிவுற்றது. பகுதி 6 ரவியின் வேட்டை. இந்திரகுமாரியின் முகத்தில் விரிந்த வெட்க சாயையாலும் குரலில் தெரிந்த குழைவினாலும் தனது பெண்ணுக்கும் பெண்மை உணர்ச்சிகளை ஊட்டக்கூடிய ஒருவன் அந்த மலைக்காட்டுக்கு வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்ததால் பெரும் மகிழ்ச்சியை ஒரு பக்கம் அடைந்த சண்டத்தண்டன், பெண்ணை மயக்கியவன் தனது மகளுக்கு மணாளனாகக்கூடிய தகுதி இல்லாதவனாய் இருந்தால் என்ன செய்வது என்று மற்றொரு பக்கத்தில் கவலையையும் கொண்டான். ஆகையால் அந்த புதிய மனிதனை பற்றி விவரங்களையும் அறிய விரும்பி, அம்மா, வனவாசி தாத்தாவின் நண்பன் எப்படி இருக்கிறான் என்று மெதுவாக விசாரித்தான். அதற்கு பதில் சொல்ல வெக்கப்பட்ட இந்திரகுமாரி, அவர் அந்த கூட்டத்திற்கு பொருந்தியவராக தெரியவில்லை. அவரிடம் இருந்த வாளிலிருந்தும் அந்த புறவியின் சொந்தக்காரர் என்பதாலும் அவர் ஏதோ வீரராக இருப்பார் என்று மட்டும் யூகித்தேன். மற்றபடி அவர் இன்னார் என்று திட்டமாக தெரியாது. அதுவும் ஒரு புருஷனை பார்த்து நான் எப்படி விவரம் விசாரிப்பேன் என்று சற்று தயங்கி பதில் சொன்னாள். அவள் தயக்கத்தையும் அந்த புது புருஷனை பற்றி பேசிய போது அவள் காட்டிய நாணத்தையும் கண்களில் துளிர்விட்ட சலனத்தையும் பார்க்கவே செய்த சண்டத்தண்ட பல்லவன் அவளை மேலும் சோதிக்க விரும்பி, அம்மா, முன்பின் தெரியாதவரிடமிருந்து புறவியை வாங்கி கொள்ளலாமா என்று ஏதும் அறியாதவனைப் போல விசாரித்தான். சற்று சிந்தித்தாள் பல்லவன் மகள். அப்பா, வனவாசி தாத்தாவை உங்களுக்கு சரியாக தெரியாது. மிகுந்த சட்டத்திட்டங்களை செய்பவர். சந்தேகமாயிருப்பவர் யாரையும் கிட்டே சேர்க்க மாட்டார். அவரே ஒருவரை கொண்டாடுவது என்றால் அவர் கண்ணியமானவராகத்தான் இருப்பார். ஆனால் அப்பா, இந்த புறவியை நான் இனாமாக வாங்கவில்லை. இதை யாரும் அடக்க முடியாது. இதன் மீது உட்காரவும் முடியாது என்று இதன் சொந்தக்காரர் மார்த்தட்டிய பொழுது நான் வாழாதிருக்க முடியுமா? இதை ஏறி அடக்கி ஓட்டியும் காட்டினேன். வேறு வழி இல்லாமல் புறவியை கொடுத்தார் என்று தனது பெருமையை சொன்னாள். அப்பா, நான் யாசகம் வாங்குவேன் என்று நினைக்கிறீர்களா என்று வினவவும் செய்தாள். மகளுடைய பிடிவாதத்தை பற்றியோ நெறியை பற்றியோ பல்லவனுக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. விஷயம் தெரிந்து கொள்ள முயன்று, நீ எப்படி வனவாசியை சந்தித்தாய் என்று வினவினான். அவர்கள் குடிசை இருக்கும் இடத்திற்கு போனேன். நான் மாளிகையிலிருந்து வந்திருப்பதை அவர் புரிந்து கொண்டார். மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டார். குடிசை பெண்கள் ஆடும் நாட்டியத்தில் கூட என்னை ஆட இடம் கொடுத்தார் என்று சொல்லி கொண்டே போன மகளை பார்த்து, என்ன, குடிசை பெண்களோடு நடனம் ஆடினாயா என்று பெரும் வியப்பை காட்டினான் பல்லவன். ஆமாம் அப்பா, அந்த நாட்டியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பிடித்திருக்கிறதா? ஆம், நீங்கள் அதை பார்த்தால் அசந்து போவீர்கள். ஆமாம் ஆமாம், அந்த நாட்டியம் ஆடிய பிறகு உடலில் சிறிது களைப்பிருந்தாலும் சுறுசுறுப்பு அதிகமாகிறது. அப்படியா? இம்முறை சண்டத்தண்டன் குரலில் சிறிது கடுப்பு இருந்தது. தந்தையின் குரலில் இருந்த கடுப்பு கள்ளம் கபடமற்ற அந்த வெள்ளை மனத்திற்கு புரியவில்லை. ஆமாம் அப்பா, அந்த நாட்டியத்தின் போதுதான் இந்த புரவியையும் பார்த்தேன், இதன் சொந்தக்காரரையும் பார்த்தேன் என்று சகஜமாக சொன்னாள். அதை கேட்டதும் சண்ட தண்டன் மனதில் சந்தேகம் பலமாக ஏற்பட்டாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல் சகஜமாகவே கேள்வியை தொடுத்தான். இரவிலா போகிறாய் என்று முதல் வினாவை தொடுத்தான். ஆமாம் அப்பா, எப்படி போகிறாய் எனக்கு தெரியாதே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போகிறதென்றால் நீங்கள் தடை செய்வீர்கள். நகரத்தில் என் தொல்லை தாங்க மாட்டாமல் இந்த காட்டு மாளிகையில் என்னை சிறை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் என்னை சிறைப்படுத்த உங்களால் முடியாது. நீங்கள் உறங்கிய பிறகு சாளரத்தின் வழியாக வெளியே குதித்து போய்விடுகிறேன். காட்டில் உலாவுகிறேன். அப்படி உலாவிய ஓர் இரவில்தான் குடிசைகளை பார்த்தேன். வனவாசி தாத்தாவையும் பார்த்தேன். அப்பா, நான் சுதந்திர பறவை. நீங்கள் எனக்கு தடை போடவே முடியாது. அடைத்தாலும் சிட்டாக பறந்து விடுவேன் என்று செல்ல குரலில் பேசினாள் அரசமகள். நல்லது நல்லது என்று எரிச்சலுடன் சொன்னான் சண்டதண்டன். உனக்கு புரவியை கொடுத்தவனை நான் பார்க்கலாமா என்று கேட்டான். பார்க்கலாம் என்றுதான் நினைக்கிறேன். அவர் ஊருக்கு போய்விட்டால் என்ன செய்வது? எதற்கும் தாத்தாவை விசாரித்து பார்க்கிறேன் என்றாள் இந்திரகுமாரி. இந்த பதில் சற்று ஆறுதலாய் இருந்தது சண்டதண்ட பல்லவனுக்கு. மகளின் விவகாரம் அத்து மீறிவிடவில்லை என்பதை புரிந்து கொண்டதால் தனது சந்தேகங்களை மனதிலிருந்து அகற்றிக் கொண்டான். ஆகவே ஏதோ அசட்டையாக கேட்பவனைப் போல அந்த மனிதன் எந்த ஊராம் என்று விசாரித்தான். எனக்கு எப்படி தெரியும்? தாத்தாவை கேட்பதுதானே, கேட்க அவசியமில்லை. ஏன், தாத்தாவை அவரை ரவி என்று அழைத்தார். ஆகையால் பெயர் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ரவியா? ஆம். என்ன வயது இருக்கும்? கொஞ்சம் அதிக வயது இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு வாலிபரை போலத்தான் இருக்கிறார். இதை கேட்ட சண்டதண்டன் மேற்கொண்டு பெண்ணையும் அதிகமாக விசாரிப்பதில் பயனும் இல்லை, அது சரியும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். மற்ற விஷயங்களை தானே அறிந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். இருப்பினும் அவளை எச்சரிக்க தீர்மானித்து, அம்மா, நாம் இப்பொழுதுள்ள இடம் நமது எதிரிகளின் நாட்டுக்கு வெகு அருகில் இருக்கிறது. ஆகவே நீ தனியாக எங்கும் போகாதே. நமது பணி மக்களில் யாரையாவது துணைக்கு அழைத்து போ என்றான். பதிலுக்கு அரசகுமாரி நகைத்தாள். உங்கள் மகளை அணுக யாராவது முடியுமா? வேண்டுமானால் துணைக்கு வழக்கம் போல என் குருவாட்களை எடுத்து போகிறேன். அதைவிட எனக்கு துணை ஏது என்று கூறினாள். நான் அருவியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தந்தையின் பக்கத்திலிருந்து எழுந்தாள். அவளை சண்டதண்டன் தடுக்கவில்லை. அதிகம் தூரம் போய்விடாதே, சற்று எட்ட போய்விட்டால் மாலப்பிரபா நதி தீரம் வந்துவிடும். அது கடம்பர்களின் எல்லையை சேர்ந்தது என்று எச்சரித்துவிட்டு சென்றான். தந்தையின் எச்சரிக்கையும் பேச்சின் போக்கும் புதிராக இருந்தாலும் மிகுந்த சிந்தனை வயப்பட்ட புறவியிலே ஏறி அருவி இருக்கும் காட்டுப்பகுதிக்குள் அதை செலுத்தினாள். அந்த புறவியின் கழுத்திலே அவள் தனது மாற்று ஆடையை சுருட்டி கட்டிவிட்டதை கண்ட சண்டதண்டன் அவள் நீராட்டத்திற்கு சித்தமாகவே வந்திருக்கிறார் என்றே நினைத்தாலும் அதை பற்றி அதிகமாக சந்தேகப்படவில்லை. அவன் ஒரு ஆண் மகனுடன் சந்திப்பதற்கு வாய்ப்பு இடமும் ஏற்படுத்தி கொள்ளும் அளவுக்கு தனது பெண் முன்னேறி இருக்க முடியாது என்று திட்டமாக நம்பினாலும் எதற்கும் அவள் மீது ஒரு கண்ணை வைத்திருப்பதென்று முடிவுக்கு வந்தான். அவள் புறவி மலை சரிவிலே மேலும் இறங்கி பக்க காட்டிற்குள் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான் பல்லவன். திரும்பவும் மலையில் ஏறி மாளிகையை நோக்கி சென்றான். மாளிகை வாயிலுக்கு வந்ததும் ஏதோ நினைத்து கொண்டு பக்கவாட்டில் நடந்து குடிசைகள் அருகாமையில் சென்று வனவாசி வனவாசி என்று இருமுறை குரல் கொடுக்க வனவாசி கிழவன் தனது குடிசையிலிருந்து வெளியே வந்தான். சண்டதண்டனை முன்பின் பார்த்திராத அந்த வயோதிகன், ஐயா, தாங்கள் யார் என்று விசாரித்தான். அதற்கு சண்டதண்டன் நேராக பதில் சொல்லவில்லை. மாளிகையில் தங்கி இருக்கிறேன் என்று மட்டும் கூறினான். அரச குலத்தார் வந்தார் தங்கும் மாளிகை அது என்றான் வனவாசி. ஆமாம், நானும் அரச குலந்தான். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மகள் சொன்னாள். இந்திரகுமாரி தங்கள் மகளா? ஆம். மிகவும் நல்ல பெண், குணசாலி. ஆனால் புறவி ஏற்றத்தில் மிகவும் வல்லவள். இதை கேட்ட சண்டதண்டன் தனது நாகரிக போலித்தனத்தை காட்டத் துவங்கி, ஆமாம், சுமாராக புறவி ஏற்றம் தெரியும் என்றான். சுமாராகவா? நன்றாக சொன்னீர்கள். அவளைப் போல புறவி ஏற தெரிந்தவர்கள் இந்த காட்டு பகுதியில் கிடையாது. ரவியின் புறவியையே அடக்கிவிட்டாள் என்று கலங்கமற்று பேசினான் வனவாசி. ஆமாம், பார்த்தேன். அந்த புறவியையும் பார்த்தேன். இந்த புறவியின் சொந்தக்காரனுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லையாமே எனது மகள் என்று ஏதோ சர்வசாதாரணமாக கேட்டான். கொடுத்தாலும் ரவி வாங்கி கொள்ள மாட்டான். பெரிய மனம் படைத்தவன். இங்கு உரையை நிறுத்தினான் வனவாசி. ஏனாம் என்று சண்டதண்டன் கேட்டான். இவன் ஒரு போக்கு. காரணம் எதுவும் சொல்ல முடியாது. அவன் யார் என்பதே தெரியாது. திடீர் திடீர் என்று வருகிறான். காட்டில் வேட்டையாடுகிறான். பிறகு திரும்பி போய்விடுகிறான் என்று வனவாசி விளக்கினான். அவனை நான் பார்க்கலாமா? எனக்கு தெரியாது. நேற்றைக்கு பிறகு இங்கு காணவில்லை. ஒருவேளை வேட்டைக்கு போயிருந்தால் இரவு இங்கு வந்தாலும் வரலாம். வந்தால் நான் அழைத்து வருகிறேன் மாளிகைக்கு. முடிந்தால் நீங்களே வாருங்கள், இங்கு சந்திக்கலாம். அப்படி வந்தால் ஏதோ இந்த ஏழைகளின் காட்டு நாட்டியத்தையும் பார்க்கலாம். தலையை ஏதோ தாறுமாறாக அசைத்தான் பல்லவன். பிறகு கேட்டான், வேட்டைக்கு எந்த பக்கம் போயிருப்பார் என்று. வனவாசி சிறிது நேரம் சிந்தித்தான். அநேகமாக இதை அடுத்திருக்கும் காட்டுக்குத்தான் போயிருக்க வேண்டும். அங்குதான் வேட்டை அதிகம் கிடைக்கும். அங்கு சிறுகைகளும் அதிகமாக இருக்கும் என்று கூறினான். அவருக்கு துணை யார்? யாராவது காட்டுவாசிகள் வலைகளுடன் போவார்களா என்று பல்லவன் கேட்டான். யாரையும் அழைத்து போக மாட்டான் ரவி. அவன் கையில் இருக்கும் சுருக்கு கயிறுகளை எதிர்ந்தே சிறுத்தையை பிடிப்பான். இன்று என்ன செய்கிறானோ? அவன் புறவி கூட இல்லை. சிறுத்தையை துரத்த என்று ஏக்கமாக சொன்னான் வனவாசி. சண்டதண்டன் அதற்கு மேல் அதிகமாக பேசவில்லை. ரவி வந்தால் அழைத்து வா, இல்லாவிட்டால் இன்றிரவு நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு திரும்பி மாளிகையை நோக்கி சென்றான். அதே சமயத்தில் வேட்டையை எதிர்பார்த்து கையில் கயிறுகளுடன் சென்று கொண்டிருந்த ரவிவர்மன் மலை சரிவில் தென் பகுதியிலிருந்து கிளம்பி வேகமாக ஓடிக்கொண்டிருந்த அருவியின் அருகிலே வந்தான். சட்டென்று பின்னடைந்தான். அருவியில் இந்திரகுமாரி ஆனந்தமாக நீராடி கொண்டிருந்தாள். பகுதி 6 முடிவுற்றது. டில்லியன் அவர்களின் இந்திரகுமாரி பகுதி 7. எதிரி. சிறுத்தையை நாடி சென்று மலை அருவியில் மல்லாந்து படுத்து நீராடி கொண்டிருந்த சித்தினியை பார்த்த ரவிவர்மன் முன்னே செல்ல முடியாமல் அருவிக்கரை மரக்கூட்டத்தின் மறைவிலேயே நின்றான். அன்று அரச மகள் தனிமையை நாடி அந்த அருவிக்கு வந்து நீராட்டத்திற்காக கொண்டு வந்திருந்த சிற்றாடையை லேசாக மேலே சுற்றி கொண்டு அருவியில் இறங்கினாள். இரவு பனியின் விளைவாக சில்லென்றிருந்த அருவியின் தன் புனல் மல்லாந்த அவள் உடலை தழுவி சென்றது. ஆழம் அதிகம் இல்லாததாலும் அவள் இறங்கிய இடத்தில் அரித்து ஓடியதாலும் தலையை ஒரு பாறை மீது வைத்து கொண்டு அவள் படுத்து கொண்டாள். பாறையை வளைத்து ஓடிய அருவி நீர் அவள் கழுத்தை இருபுறமும் அணைத்து கொண்டு ஓடியது. அருவி நீரில் அவள் உடல் ஓரளவு மறைந்திருந்தாலும் அவள்கள் கால்களை தூக்கி நீரில் துளைந்து அடித்த பொழுது மேலே கிளம்பிய நீர் அருவியின் பாய்ந்தோடியதையே கூட ஒரு விந்தையாகவே இருந்தது அந்த காட்சி பார்ப்பதற்கு. அவள் நீராடி முடித்து கரைக்கு திரும்பி வந்து நின்று கொண்டிருந்த பொழுது அவள் நீண்ட குழல்கள் அவள் முட்டி வரை மறைத்து கொண்டிருந்ததை பார்த்து, அப்பா, எத்தனை அடர்த்தியான நீளமான குழல் என்று வியந்தான். அந்த குழலில் எந்த மலர்கொத்தை வைக்கலாம் என்று சற்றும் முற்றும் பார்த்தான். சற்று எட்ட இருந்த சிவந்த காட்டு மலர்கொத்தை ஒடித்து கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் மணலில் நின்றான். அவள் உடையணிந்து தலைக்குழல் சீர் செய்து முடித்ததும் பின்னாலிருந்து வந்த ரவிவர்மன் மலர்கொத்தை அவளுக்கு முன்பு நீட்டி, இது உன் குழலுக்கு அழகாக இருக்கும் என்றான். அவன் குரலை கேட்டதும் திடீரென்று திரும்பிய இந்திரகுமாரி தனக்கு வெகு அருகில் அந்த ஆண்மகன் நிற்பதை பார்த்து, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று சிறிது அச்சம் நிறைந்த குரலிலே கேட்டாள். இப்பொழுதுதான் வந்தேன். நீ குழல் முடிவதை பார்த்தேன். பக்கத்து மரத்தில் மலர்கள் நிரம்பியிருந்தது. ஒரு கொத்தை உடைத்தேன் என்று பொய் சொன்னான் ரவிவர்மன். இப்பொழுதுதான் வந்தீர்களா? சற்று உறுதி மிகுந்த குரலில் கேட்டாள் அரசகுமாரி. ஆம் என்றான் ரவிவர்மன். அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. இங்குதான் நீங்களும் நீராடுவீர்களா என்று அவள் கேட்டாள் மீண்டும். இல்லை, இங்கு நான் நீராடுவது இல்லை என்றான் அவன். பிறகு எதற்கு இங்கு வந்தீர்கள் என்று இந்திரகுமாரி கேட்டாள். வேட்டையாட வந்தேன். நிஜத்தையே சொன்னான் ரவிவர்மன். வேட்டையாடவா? என்ன வேட்டை? வியப்புடன் வினவினாள் அரசகுமாரி. இங்கு சிறுத்தைகள் அதிகம் என்று சொல்லி சிறிது புன்முறுவல் கொண்டான் ரவிவர்மன். இன்று வேட்டைக்கு ஏதாவது கிடைத்ததா? அரசகுமாரி அவனை ஈரெடுத்து நோக்கினாள். இல்லை. பாவம், பரிதாபப்படுவதற்கு எதுவும் இல்லை. நீ கிடைத்தாயே. இதை கேட்டு நகைத்தாள் அவள். திடீரென்று சட்டென்று நகைப்பை நிறுத்தி கொண்டாள். அவள் விழிகளிலே அச்சம் குடிகொண்டது. என்ன சொன்னீர்கள் என்று அச்சமும் கோபமும் கலந்த குரலில் அவள் கேட்டாள். நீ கிடைத்தாய் என்று சொன்னேன் என்று மிகவும் அடக்கமான குரலில் சொன்னான் அவன். நான் சிறுத்தை இல்லையே. இதை அரசகுமாரி சீற்றத்துடன் சொன்னாள். சிறுத்தையை விட உக்கிரமானவள் என்று காட்டுவாசிகள் பேசிக்கொள்கிறார்கள் என்ற ரவிவர்மன், இந்திரகுமாரி, அனாவசியமாக சீராதே, அச்சமும் கொல்லாதே. நானும் அரச குலத்தவன்தான், எனக்கு பண்பாடுகள் உண்டு என்று கூறினான். இப்படி வா, மரத்தடியில் உட்கார்ந்து பேசுவோம் என்று கூறிக்கொண்டே அவள் அருகே நெருங்கினான். மரக்கொத்தில் எடுத்து வந்திருந்த மலர்களை அவள் குழலில் சூடினான். அவளை ஏறெடுத்து நோக்கிய ரவிவர்மன் கண்களில் பிரமை தட்டியது. மெல்ல நடந்த அந்த மோகினி காலில் சராய் அணிந்திருந்ததால் முதலில் முழந்தாளில் உட்கார்ந்து காலை மடக்கிய வண்ணமே திரும்பி அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். அப்படி உட்கார அவள் வேகமாக திரும்பிய பொழுது சிறிது சாய்ந்துவிட்ட அவள் உடலை தனது கைகளால் பிடித்தான் ரவிவர்மன். அவளை தனது பக்கத்தில் இழுத்து உட்கார வைத்து கொண்டான். பிறகு அவளை திரும்பி நோக்காமலே கேட்டான், இந்த உடை புதிதா என்று. அவன் எதற்காக அதை கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இந்திரகுமாரி, ஆம் புதிதுதான், இன்றைய தினம் புரவி இடக்கு செய்யவில்லை, உடையில் கிழிசெல்களும் இல்லை என்று இடக்காக பதில் சொன்னாள். அவன் புன்முறுவல் செய்தான். அது என் துரதிஷ்டம் என்று சொன்னான். புறவிகளின் கடிவாளத்தினால் உனது கைகள் மிகவும் கடினப்பட்டிருக்கின்றன என்று அவள் கைகளை பிடித்து கொண்டே சொன்னான் ரவிவர்மன். புறவிகளின் கடிவாளத்தால் விளைந்தது அல்ல, இது வால் சுழற்றுவதால் ஏற்பட்டது என்றாள் அவள். நீ வாட்போர் புரிவாயா? புரிவேன். எதற்காக? பெண்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டாமா? அதற்கு வாள் வேண்டுமா? வேறு எது வேண்டும்? உன் வால்விழிகள் என்று சொல்ல போன ரவிவர்மன், அது உதவாது, யாரையும் எட்ட நிற்க வைக்க முடியாது, கிட்டேதான் இழுக்கும் என்றும் கூறினான். அவள் நிலத்தில் கண்களை தாழ்த்தினாள். அவன் மெதுவாக அவள் முகவாய்க்கட்டையை நிமிர்த்தி அவன் முகத்தை பார்த்தான். அவள் முகத்திலே உணர்ச்சிகள் மிகுந்திருந்தது. தன்னை சட்டென்று கட்டுப்படுத்தி கொண்ட ரவிவர்மன் அவள் கைகளுக்குள் தன் கைகளை அடக்கி கொண்டு, இந்திரகுமாரி, நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நான் கேட்க வேண்டியதை உன்னிடமோ உன் தந்தையிடமோ கேட்பேன் என்றான். அவள் தனது வலது கையை அவனுக்குள் திருப்பி வைத்து கொண்டு, என்ன கேட்பீர்கள் என்று வினவினாள். உன்னை கேட்பேன் என்றான் ரவிவர்மன். இப்பொழுது என்னிடமே கேட்டுவிடுவதுதானே என்று அவள் முணுமுணுத்தாள். கேட்க அஞ்சினான் அவன். கேட்க அச்சமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கினான். அச்சமென்ன என்று அவள் வினவினால் தன்னை அணைத்த அவன் கைக்குள் சுழன்று கொண்டு அவன் அவளை சற்று எட்ட வைத்து உற்று நோக்கினான். நான் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வது நல்லது என்றான் அவன். அவள் விழிகளுடன் தன் விழிகளை கலந்து அவள் செவ்விய உதடுகளை திறந்து, சொல்லுங்கள் என்றாள். நான் உன் தந்தையின் எதிரி என்று சாவதானமாக சொன்னான் ரவிவர்மன். பகுதி 7 முடிவுற்றது. குமாரி பகுதி 8 அறிவு குலையும் நேரம். கற்றழகி இந்திரகுமாரியை கட்டியணைத்த கைகளை சிறிதே நீக்கி அவள் பூ உடலை எட்ட இருக்கும்படி பிடித்து, நான் உன் தந்தையின் எதிரி என்று ரவிவர்மன் அறிவித்ததும் அந்த அரசமகள் வியப்பையும் திகைப்பையும் ஒருங்கே அடைந்தாள். அவன் கைகளால் இறுக பிடிக்கப்பட்ட தனது தோள்கள் வலி எடுத்தாலும் அதையும் திகைப்பையும் வியப்பையும் கலந்தளித்த உணர்ச்சிகளின் விளைவாக முழு விவரத்தையும் புரிந்து கொள்ள கேட்டாள் அவள். என் தந்தையை உங்களுக்கு தெரியுமா என்று. அவள் முகத்தில் நிலவிய உணர்ச்சிகளை கண்டதால் சிறிது அனுதாபம் கொண்ட ரவிவர்மன் இல்லை என்று சர்வ சாதாரணமாக பதில் சொன்னான். இந்த பதில் அவளை மேலும் வியப்புக்கு உள்ளாக்கவே, பார்த்தாவது இருக்கிறீர்களா என்று மீண்டும் வினா ஒன்றை தொடுத்தாள். இல்லை, பார்த்ததும் இல்லை என்றான் ரவிவர்மன் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமலே. இந்த பதில் அவள் வியப்பை உச்சநிலைக்கு கொண்டு போய்விடவே, தெரியவும் தெரியாமல் பார்க்கவும் பார்க்காமல் இருக்கும் ஒருவரிடம் எப்படி விரோதம் கொள்ள முடியும் என்று அவள் கேட்டாள். விரோதம் கொள்வதற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ளவும் வேண்டியதில்லை, தவிர பரஸ்பரம் தனிப்பட்ட விரோதமும் இருக்க வேண்டியது இல்லை. குலவிரோதங்கள் உண்டு, இந்த விரோதம் பரம்பரையாக வருகிறது. யாரோ ஒருவனுக்கு யாரோ ஒருவன் இழைத்த அநீதி பல தலைமுறைகளாக பாதிக்கிறது, அப்படித்தான் இதுவும் என்று சொன்ன ரவிவர்மன் எங்கள் விரோதத்திற்கும் நமது காதலுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறினான். அவன் பேச்சு மேலும் வேடிக்கையாக தோன்றினாலும் அவன் உள்ளத்துக்கு இந்த விரோதம் பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட இந்திரகுமாரி, அது என்னதான் விரோதம், எப்படி ஏற்பட்டது, ஏன் தொடர்கிறது என்று கேள்விகளை எழுப்பினாள். அதுவரை எட்ட பிடித்திருந்த அழகியை அருகில் இழுத்து தன் தோளில் அவள் தலையை சாய்த்து கொண்டான். அவன் கையொன்று அவள் இடையை வளைத்து கொண்டது. அவள் பூங்கன்னத்துடன் அவன் முரட்டு கன்னம் இழைந்தது. சில வினாடிகள் அவன் கண்கள் எதிரே தூர இருந்த மேலை கடலை உற்று நோக்கின நீண்ட நேரம். பிறகு அவன் இதழ்கள் மெதுவாக திறக்க அவன் பேச ஆரம்பித்தான். அரசகுமாரி, அதோ பார் அந்த பெரும் கடல் பகுதியை, அதை அடைய ஓடும் அந்த அருவியை பார், சுற்றிலும் உள்ள மலையையும் அடர்ந்த காடுகளையும் பார், நாம் இப்பொழுது உட்கார்ந்திருக்கும் ஸ்ரீபர்வதத்தை பார். இவையெல்லாம் ஆண்டவன் சிருஷ்டி, யாருக்கும் தனிப்பட்ட சொந்தமில்லை. இருப்பினும் இவற்றிலும் மனிதன் சொந்தம் கொண்டாடுகிறான், பகுதி பகுதியாக பிரித்து ஆட்சி செய்கின்றான், மற்றவர் ஆட்சியையும் கைப்பற்ற பார்க்கிறான். இதிலிருந்து தான் விரோதம் கிளம்புகிறது. விரோதத்திற்கு அடிப்படை ஆசை, அதனால் விளைவது பூசல், பூசலில் விளைவது விரோதம் என்று சொன்ன ரவிவர்மன் பெருமூச்சிறைந்தான். அவன் வேதாந்தம் பேசுவதை கண்ட அரசமகள், சந்நியாசி போல தத்துவம் பேசுகிறீர்கள் என்று கூறினாள். அரசகுமாரியின் கன்னத்திலிருந்து தனது கன்னத்தை நீக்கி அவளை நோக்கி பக்கவாட்டில் திருப்பி அவள் கன்னத்தில் தனது உதடுகளை பொருத்தி மீண்டான் ரவிவர்மன். நான் சந்நியாசி இல்லை என்பதற்கு சான்று காட்டினேன், வேறு விதமாக நினைக்காதே என்றும் சொன்னான். அவள் இதழ்களில் இளநகை அரும்பியது. சந்நியாசத்தை மேலும் நிரூபிக்க அவசியம் இருந்தால் இதைவிட மும்முரமான சான்றுகள் காட்டுவீர்களா என்று விசாரித்த அவள் கள்ள நகை ஒன்றை உதிரவிட்டாள். அதன் பொருள் ரவிவர்மனுக்கு புரிந்திருந்தாலும் அவன் அதை வெளிக்கு காட்டாமல் இடையை வளைத்த கையை மட்டும் சற்று இறுக்கி அவளை அருகில் இழுத்து கொண்டு மேலே பேசலானான். அரசகுமாரி, எதற்காக அத்தனை பூர்வீக பீடிகை போட்டேன் என்றால் உனக்கு விஷயத்தை நன்றாக புகட்ட. என் மூதாதையை உன் தந்தையின் மூதாதைகள் கேவலமாக நடத்தியிராவிட்டால் இந்த விரோதமே ஏற்பட்டிருக்கிறாது, நானும் அரசனாகி இருக்க முடியாது என்ற ரவிவர்மன் மேலும் சொல்லலானான் கடம்பர்களின் கதையை. பெண்ணே கேள், 6 தலைமுறைகளுக்கு முன்பு நடந்த கதையை. நான் சொல்லும் காலத்தில் காஞ்சியின் வீரம் மட்டுமல்ல, செல்வமும் கல்வியும் செழித்திருந்தன. அங்கு கடிகை என்ற பல்கலைக்கழகம் இருந்தது. அதிலே கல்வி பயில நாடெங்கும் இருந்த மாணவர்கள் வந்தார்கள். அப்படி ஒரு மாணவன் இந்த ஸ்ரீபர்வதத்திலிருந்தும் சென்றான். அவன் ஓர் அந்தணன், பெயர் மயூர சர்மன். காஞ்சியில் அப்பொழுது கல்வி மட்டுமன்று அரச ஆதிக்கமும் அதிகாரமும் பெருத்திருந்தது. அந்தணனான மயூர சர்மன் கடிகையில் படிக்க கட்டுச்சுவல்களுடன் சென்றான். அங்கு பயின்று வந்த ஒரு நாள் பல்லவன் காவலன் ஒருவன் அவனை அவமதித்தான், பிடித்து தள்ளினான். அந்தணன் கைச்சுவடிகள் கலைந்தன. அப்பொழுது மேலதிகாரி ஒருவர் வந்தார். அவர் மயூர சர்மன் நிலையை பார்த்து நகைத்தார். மயூர சர்மன் அவர் நகைப்பை பார்த்து வெகுண்டான். என்ன முறைக்கிறாய், போ கடிகைக்குள்ளே என்று அவர் அதிகாரம் செய்தார். மயூர சர்மன் நீதி கேட்டான். உங்களை பார்த்தால் படைத்தலைவர் மாதிரி தெரிகிறது என்று துவங்கினான். தெரிவதென்ன, படைத்தலைவனேதான் என்று அவர் பதில் சொன்னார். உங்கள் காவலன் என்னை அவமதித்ததை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாமா என்று கேட்டான் மயூர சர்மன். பார்த்து கொண்டிருக்காமல் உன்னை எடுத்து கொஞ்சவா சொல்கிறாய், போடா போ, கடிகைக்குள்ளே போ என்று கூறிவிட்டு சென்றார். அவர் சென்றதும் தனது கையில் இருந்த சுவடிகளை கடிகையின் வாயிலேயே விட்டெறிந்தான் அந்த மாணவன். சுவடிகளே, உங்களுக்கு இருக்கும் மதிப்பை விட வாளுக்கு தான் அதிக மதிப்பிருக்கிறது. இனி அதை ஏந்துகிறேன், அதற்கு பதில் மட்டும் சொல்லட்டும் இந்த பல்லவன் என்று சீறிவிட்டு சென்றான். அன்று திரும்பியவன் இந்த ஸ்ரீபர்வதத்தில் திரிந்து அவன் குலத்தாரான கடம்பார்களை திரட்டி கொண்டான். சரியான வீரர்களை வரவழைத்து அவர்களுக்கு போர் பயிற்சி அளித்தான். கடம்பார்களை இணையற்ற படை வீரர்களாக அமைத்து மலைகளிலிருந்து இறங்கிச் சென்று பல்லவர்களின் எல்லை பகுதிகளை சூறையாடினான். பல்லவர்களின் உதவியாளர்களான ரஹபகனர்களை இடமிருந்து பல்லவர்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். மயூர சர்மனையும் கடம்பர்களையும் அடக்க முடியாத பல்லவர் அதிக நாசத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள மயூர சர்மனை மேலை கடலுக்கும் துங்கபத்ரா மலப்பிரபா நதிகள் வரையிலுமுள்ள பிரதேசத்தின் மன்னனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி துவங்கியது கடம்ப குல அரசு. மயூர சர்மன் தன்னை மயூரவர்மனாக அழைத்து கொண்டு ராஜ்யாதிபதி ஆனான். பின்னால் வந்த கடம்ப அரசர்களான சங்கவர்மன், பாகீரதன், ரகு, காக்குந்தவர்மன் காலங்களில் கடம்ப அரசு பெரிதாக விரிந்தது. அரசு பெரிதாக விரிந்ததால் உள்பூசல்கள் அதிகப்பட்டது. முதலில் வைஜெயந்தி என்ற வானவாசி மட்டும் கடம்பர்களின் தலைநகராக இருந்தது. போக பலசிகா இப்பொழுது ஹல்சி என்று அழைக்கப்படுகிறது. இது இரண்டாவது தலைநகராக ஏற்பட்டது. அரசு இரண்டு பட்டது, பிறகு மூன்றாக பிரிக்கப்பட்டது. மயூரவர்மன் தன்மானம் கடம்ப அரசை சிருஷ்டித்தது. பின்னால் வந்த கடம்ப மன்னர்களின் மண்ணாசை அந்த வலுவான அரசை பிளந்தது. காக்குத்தவர்மன் பிள்ளைகளுக்கு ஆதிக்க ஆசை பிடித்தது. ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டதால் கடம்ப அரசு பலகீனப்பட்டது. அந்த பலகீனத்தை நீக்கி கடம்ப அரசை பழைய நிலைக்கு கொண்டு செல்ல நான் தீர்மானித்தேன். என்னுடைய 16 வயதிலேயே என்னை தீர்த்துவிட எனது சித்தப்பா விஷ்ணுவர்மன் முயன்றார். நான் தப்பியோடி படைகளை திரட்டி விஷ்ணுவர்மனை போரில் கொன்றேன். கடம்ப ராஜ்யத்தை மீண்டும் ஒரே அரசாக்கினேன். ஆனால் பல்லவர்கள் எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்தார்கள். எங்கள் இரண்டாவது தலைநகரான பாலசிகாவை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அந்த ஆக்கிரமிப்பை நீக்க மீண்டும் பாலசிகாவையும் எங்கள் இரண்டாவது தலைநகரையும் மீட்க உறுதி கொண்டேன். ஆனால் அந்த பணி அத்தனை சுலபமாக இல்லை. பாலசிகாவின் அரசாண்ட சண்டதண்டன் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அரண்களை பலப்படுத்தினான். ஆனால் அந்த அரண்களை உடைத்து என் தலைநகரை மீட்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். அதிக வேளையால் மன சாந்தி இல்லாத சமயங்களில் இந்த காடுகளில் வந்து வேட்டையாடுவேன். காட்டுவாசிகளின் நடனத்தை பார்ப்பேன். அப்படி வந்த நான் என் விரோதியின் மகளை சந்தித்தேன். இப்படி சொன்ன ரவிவர்மன் நீண்ட நேரம் மௌனமாய் இருந்தான். அவன் மௌனத்தின் காரணம் அவளுக்கு புரிந்தது. அவள் மனக்கோட்டை இடிந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக எழுந்திருக்க முயன்றாள். அவனும் எழுந்திருந்தான் கூடவே. அவள் முகத்தை தனது கைகளால் தூக்கி பார்த்தான். அவள் கண்களில் நீர் துளிர்த்திருந்தது. கன்னம் சிவந்திருந்தது. அவள் அழகிய மார்பு ஏறி இறங்கி துடித்து கொண்டிருந்தது. அவள் அவனுக்கு வெகு அருகில் நின்றிருந்தாள். எதிரும் புதிருமாக நின்ற இருவர் உடல்களும் இடித்து கொண்டிருந்தன. அவள் கண்களில் துளிர்த்த நீரை தனது இதழ்களால் துடைத்த ரவிவர்மன் உணர்ச்சிகள் மீறியதாலும் உடல்களில் சமீபத்தாலும் அவன் உறுதி நிலை குலைந்து போனதாலும் அவள் பூ உடலை தன் உடலோடு சேர்த்து இறுக்கித் தழுவினான். இந்திரகுமாரி கண்களை மூடிக்கொண்டாள். ஏதோ இந்திரலோக சொர்க்கத்திற்கே போய்விட்ட எண்ணம் அவள் மனதில் உதயமாகி உடலெங்கும் சுழன்றதால் அவள் கைகளும் மேலெழுந்து அவன் கழுத்தை வளைத்து கொண்டன. சற்றே அவளை தளர்த்தி அவள் முகத்தை நோக்கிய ரவிவர்மன் அவளை இரு கைகளிலும் தூக்கி கொண்டு முழு மறைவுக்கு சென்றான். மனதோடு மனம் இணையும் போது அறிவு குலையும் நிலை அது. அந்த நிலையில் இருவரையும் அணுகி கொண்டிருந்தது. பகுதி 8 முடிவுற்றது. பகுதி 10 ரவிவர்மன். ஸ்ரீபர்வத மாளிகையின் பக்க வழியாக உள்ளே நுழைந்த பைங்கிலியை அந்த வாயிலின் கதவருகேயே சந்தித்த பல்லவன் சண்டதண்டன் ஏன் இத்தனை நேரம் என்று உஷ்ணத்துடன் வினவ பதில் ஏதும் சொல்லாமலே அவனை தாண்டி நடந்த இந்திரகுமாரியை சீற்றம் ததும்பிய விழிகளுடன் நோக்கினான். அவள் உள்ளே நடந்தபொழுது அவள் நடையில் உறுதியிருந்தாலும் ஆடை கூட சிறிது கசங்காதிருந்தாலும் அவள் குழலில் சூடு இருந்த புஷ்பம் கொத்து நன்றாகவே நசுங்கி கிடந்ததையும் திட்டமாக முடிந்திருந்த குழல் கூட லேசாக கலைந்திருந்ததையும் கவனித்த சண்டதண்டன், மகளே, நான் கேள்வியொன்றை கேட்டேன் என்று சற்று கடுமையாகவே பேசினான். உள்ளே மேலும் நடந்து செல்ல முயன்ற இந்திரகுமாரி சற்று நின்று திரும்பி தந்தையின் கண்களை தைரியமாகவே சந்தித்தாள். கேள்வி புதிதாய் இருக்கிறது என்று சொல்லவும் செய்தால் திட்டமான குரலில். மகளை கண்டாலே மனம் குழையும் சுபாவமுள்ள சண்டதண்டன் அன்று மனதை இரும்பாக்கி கொண்டு புதிய நிலை புதிய கேள்விகளுக்கு இடம் கொடுக்கிறது என்று சுட்டிக்காட்டினான். இந்திரகுமாரியின் இதழ்கள் இகழ்ச்சியுடன் மடிந்தன. அந்த புதிய நிலை எது என்பதை நான் அறியலாமா என்று கேட்டாள். நான் சொல்லி நீ அறிய அவசியமில்லை என்றான் சண்டதண்டன். சரி என்று கூறிவிட்டு தலையை நிமிர்த்திய வண்ணம் உள்ளே நடக்க முற்பட்ட மகளை சற்று நில் என்று அதிகார குரலில் அவள் நடையை தடை செய்தான். அவள் நின்று மீண்டும் தந்தையை நோக்கி திரும்பி, மனதில் இருப்பதை தெளிவாக கேளுங்கள் என்றால் சீற்றத்தை லேசான குரலில் வரவழைத்து கொண்டு, நீராடிவிட்டு நேராக இங்கு வருகிறாயா? இதை சற்று கடுமையாக கேட்டான் சண்டதண்டன். வேறு எங்கு போயிருப்பேன் என்று எதிர்பார்த்தீர்கள்? இதை அவள் மிகுந்த இகழ்ச்சியுடன் கேட்டாள். ஒருவேளை அந்த குடிசைகளுக்கு? வாசகத்தை முடிக்கவே திறனினான் சண்டதண்டன். அங்கு நான் இரவில்தான் போவேன் என்று உங்களிடம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேனே. சொல் என்று பேசினாள் இந்திரகுமாரி. இரவில்தான் போவாயா? ஆம். இரவில் என்ன வேலை அங்கே? அதையும் சொல்லியிருக்கிறேன். நாட்டியமாட. நாட்டியம் அவசியமா? இந்திரகுமாரி நன்றாகவே தந்தையை ஏறெடுத்து பார்த்தாள். நாட்டியம் பழகுவது அவசியமா இல்லையா என்பது அல்ல கேள்வி. அரச குலம் மக்கள் எத்தனையோ பேர் இக்கலையில் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். தவிர இங்கு எனக்கு எப்படி பொழுது போகும்? பகலிலும் இரவிலும் இங்கேயே அடைந்து கிடக்கவா என்னை அழைத்து வந்தீர்கள்? நான் என்ன குற்றவாளியா சிறையில் அடைக்க என்று துணிவுடன் உஷ்ணத்துடனும் வார்த்தைகளை உதிர்த்தாள். கடைசியில் மெல்ல சண்டதண்டனே பணிந்தான். நீராட ஏன் இத்தனை நேரம் என்று எண்ணினேன். நீண்ட நேரம் வராவிட்டால் எனக்கு கவலையாக இருக்காதா என்று பரிவுடன் பேசினான். அவன் குரலில் கொஞ்சல் இருந்தது. கவலை எதற்கு? என்னை வேவு பார்க்க நீங்கள் அனுப்பிய வீரர்கள் பாதுகாக்க மாட்டார்களா என்று சொல்லிவிட்டு அவள் பேசிய பேச்சும் துணித்த உறுதியும் சண்டதண்டன் தான் அனுப்பிய வீரர்கள் சொன்னது பொய்யாயிருக்குமோ என்று சந்தேகித்தான். தவிர மிக நேர்மையானவளும் சாதாரணமாக யாருக்கும் அடங்காதவளுமான தன் மகள் யாரோ ஒரு ஆண்மகனுடன் பேசி கொண்டிருந்ததாக வீரர்கள் கூறியது சரியாதனாக இருந்தாலும் கூட அவ்விருவருக்கும் உள்ள உறவு முறையை பற்றி தான் செய்த முடிவில் குறை இருக்குமோ என்றே நம்பினான் சண்டதண்டன். அதனால் அந்த பகலை சிந்தனையிலேயே கழித்தான். அன்றிரவு இந்திரகுமாரி காட்டுவாசிகளின் குடிசைக்கு கிளம்பிய போது கூட அவள் நேராக முன் வாசல் வழியாகவே, அப்பா, நான் தாத்தாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தந்தையிடம் சொல்லிவிட்டே சென்றாள். அவளை சண்டதண்டன் அப்பொழுது தடை செய்யவில்லை. புரவியிலேறி அதை நடத்தி சென்ற பொழுது தடை செய்யவில்லை. ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல தலையை அசைத்தான். குடிசைகளுக்கு நடுவே வழக்கம் போல சுள்ளிகளாலான தீ எரிந்து கொண்டிருந்தது. நாட்டியத்திற்கு பெண்களும் சித்தமாகி கொண்டிருந்தார்கள். இந்திரகுமாரி வந்ததும் அவளுக்கு நாட்டிய உடையை அணிவித்தார்கள். தலைக்குடலையும் அவளுக்கு பழையபடி கொண்டை போட்டு விட்டார்கள். நாட்டியம் துவங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் சுற்றுமுற்றும் பார்த்த இந்திரகுமாரி ரவிவர்மன் காணாததை கவனித்தாள். எங்குதான் சென்றிருப்பார் என்று நினைத்த வண்ணம் அவள் உள்ளத்தில் சுவாரஸ்யமின்றி ஆடிக்கொண்டிருந்ததால் அன்று அவள் ஆட்டத்தில் சுறுசுறுப்பு இல்லை. தாளங்கள் கூட அவ்வப்பொழுது தப்பியது. அரசகுமாரி, எங்கே யோசனை, பார்த்து ஆடு என்று கண்டித்தான் வனவாசி. அப்பொழுதும் அவள் ஆட்டம் சுவாரஸ்யமில்லாது இருந்தது. ஆட்டத்தின் கூட்டத்திலிருந்து விலகி மறைவுக்கு சென்று தனது கசங்கிய பழைய ஆடையை அணிந்து வந்து வனவாசி கிழவன் பக்கத்தில் அமர்ந்து, தாத்தா அவர் எங்கே என்று மெதுவாக வினவினாள். எங்கோ தெரியவில்லை, காலை முதல் அவனை காணவில்லை, வேட்டைக்கு போனவன் திரும்பி வரவில்லை என்றார் தாத்தா. அவருக்கு ஏதாவது ஆபத்து? கவலையுடன் வினவினாள் இந்திரகுமாரி. அவனுக்காவது ஆபத்தாவது என்று அலட்சியமாக பேசிய வனவாசி, அம்மா, அவன் போக்கே இப்படிதான், எப்பொழுது போகிறான் எப்பொழுது திரும்புகிறான் என்று சொல்ல முடியாது. சில சமயங்களில் 2-3 நாட்கள் காட்டிலேயே தங்கிவிடுவான், சில சமயங்களில் சொல்லாமலே போய்விடுவான், ஒரு மாதம் கழித்து வருவான், தன்னை இன்னார் என்று அறிவித்து கொள்வதில்லை. ஆனால் பெரிய சங்கடம் எனக்கு அவனால் ஏற்பட்டதில்லை. இன்றிரவு அவனை அழைத்து கொண்டு உங்கள் மாளிகைக்கு வருவதாக உன் தந்தையிடம் கூறினேன். அவன் வந்தாலானால் நான் அழைத்து போவதற்கு வசதியாக இருக்கும் என்று சலித்து கொண்டான். அந்த சலிப்பை உதறவோ என்னவோ ரவிவர்மன் மெல்ல அந்த இடத்தில் தலையை நீட்டினான். அவன் நீண்ட நேரம் மறைவிலிருந்தே அவர்கள் உரையாடலை கேட்டிருக்க வேண்டும். தாத்தா, கவலைப்படாதே, உன் வாக்கை நிறைவேற்றுகிறேன் என்று கூறிக்கொண்டே மரங்கள் மறைவில் தாத்தாவிடம் கொடுத்து, தாத்தா இதை பார்த்துக்கொள், நானும் அரசகுமாரியும் அவள் மாளிகை வரையிலே போய் வருகிறோம் என்றான். அரசகுமாரி அதிர்ச்சியடைந்து, எங்கள் மாளிகைக்கா என்று வினவினால் அச்சம் துளிர்த்த குரலில். ஆம், தாத்தாவின் சொல்லை காப்பாற்ற வேண்டும் அடுத்து என்று ரவிவர்மன் சிரிப்புடன் கூறினார். அடுத்து உன் தந்தைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வா? அரசாங்க அலுவலிலிருந்துதான். அரசை யார் கவனிப்பார்கள்? நான். நீங்களா? ஆம், பெண்ணுக்கு சீதனம் கொடுப்பது வழக்கம் அல்லவா? உன் கணவனுக்கு அவர் அரசை கொடுப்பது பெரிய சீதனம் அல்ல, உன்னை விட அரசு சிறந்ததல்ல. அரசகுமாரி வியப்பு நிரம்பிய விழிகளால் அவனை ஏறெடுத்து நோக்கினாள். சீதனம் இல்லாவிட்டால் என்னை மணக்க மாட்டீர்களா என்று அவள் வினவினாள். அவன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. தனது கையிலிருந்த மர கங்கணத்தை கழற்றி அவளது வலது கையை எடுத்து அதில் போட்டான். இந்திரகுமாரி, இது எங்கள் குல தாவரமான கடம்ப மரத்திலிருந்து கடையப்பட்டது. இது பொன்னிலும் வைர வைடூரங்களிலும் சிறந்தது. இதை அணிந்தது முதல் நீ என் மனைவியாகிறாய். வா, உன் தந்தையின் ஆசையை பெற்று வருவோம் என்று கூறி அவளை தூக்கி புரவி மீது உட்கார வைத்தான். தாத்தாவின் கையில் இருந்த சிறுத்தையை கயிற்றுடன் இழுத்துச் சென்று புரவியை அவளை நகர்த்த சொல்லி கையில் சிறுத்தை குட்டியையும் வலது கையில் புரவி மேலிருந்த சித்தினியின் இடையையும் பிடித்து கொண்டு நடந்த ரவிவர்மன் மனம் உல்லாசத்தில் இருந்தது. உங்கள் கை மிகவும் துஷ்ட கை என்றாள் அவள். ஆம் ஆம், என்ன ஆம் ஆம், நான் சொன்னபடி கேட்க மாட்டேன் என்கிறது. ஓஹோ, சுதந்திரமாக உலாவை இஷ்டப்படுகிறது. படும் படும், இருங்கள், அந்த கையை ஒடித்து சிறுத்தையிடம் போட்டு விடுகிறேன் என்றாள் அரசகுமாரி. இப்படி பேசிக்கொண்டே மாளிகை அருகே வந்ததும் அரசகுமாரி புரவியை வாயிலேயே நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல முயன்றாள். ஏன், இதை கொட்டடியில் கட்டிவிடுவதுதானே என்றான் ரவிவர்மன். இங்கேயே இருக்கட்டும், நமக்கு தேவையாயிருக்கும் என்று கூறிவிட்டு உள்ளே நடந்துவிட்டாள். அவள் சொன்னதன் பொருள் அவனுக்கு புரிந்தே இருந்தது. தனக்கு அவள் தந்தையால் ஆபத்து ஏதாவது நேரிடும் பட்சத்தில் தான் ஓட உதவியாயிருக்கும் என்று அவள் நினைத்துவிட்டாள் என்பது அவனுக்கு சந்தேகமறு தெரிந்ததால் லேசாக நகைத்த வண்ணம் அவளை பின்பற்றி உள்ளே சென்றான். தன்னிடம் இத்தனை அக்கறையுள்ள எதிரி மகளை மனதிற்குள் பாராட்டிய வண்ணம் உள்ளே நுழைந்த ரவிவர்மனை மாளிகையின் முன் கூடத்திலேயே சண்டத்தண்டன் எதிர்கொண்டான். இது இரு எதிரிகளும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கிய வண்ணம் பல வினாடிகள் நின்றுவிட்டார்கள். சிறுத்தை குட்டியொன்றை பிடித்து கொண்டு எதிரிலே நின்ற தனது எதிரியை கண்டு அவன் அச்சமற்ற பார்வையை கண்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைந்த சண்டதண்டன் மகிழ்ச்சியை வெளிக்கு காட்டாமல், "ரவிவர்மா, உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன்" என்று வறண்ட குரலில் கூறினான். "நானும் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன்" என்று ஏக வசனத்தில் பேசினான் ரவிவர்மன். சண்டதண்டன் முகத்திலே சினம் லேசாக துளிர்த்தது. "மரியாதையின்றி பேசுகிறாய்" என்றான் சண்டதண்டன். "மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்க வேண்டும். நான் உன்னை விட வயதில் பெரியவன். வயதை பொறுத்தல்லது மரியாதை, தகுதியை பொறுத்தது. என் தகுதிக்கு என்ன குறைவு? பல்லவர் கடம்பர்களுக்கு குறைந்தவர்களா?" ஆம், இதை மிக உறுதியாக சொன்ன ரவிவர்மன் பல்லவர்களிடமிருந்து வனவாசி நாட்டில் கடம்பர்களை கைப்பற்ற வேண்டிய ஒரே ஒரு நகரம் என்று குறிப்பிட்டான். "அது?" என்று கேட்டான் பல்லவன். "பாலசிகா, உன் தற்கால தலைநகரம்" என்று ரவிவர்மன் கூறினான். "அந்த தலைநகரை நோக்கி என் படைகள் சென்று கொண்டிருக்கின்றன" என்ற ஒரு பெரிய அதிர்வெடியை எடுத்து வீசினான். அத்துடன் நிற்கவில்லை அவன். "பாலசிகாவை நீயாக கொடுத்து விடுவது உனக்கு பெருமை அளிக்கும்" என்றான். சண்டதண்டன் முகம் பிரளயமாகியது. "எப்படி அது பெருமையோ?" என்று சண்டதண்டன் கேட்டான். "உன் மகளுக்கு நீ அளிக்கும் சீதனம்" என்று திட்டமாகவே சொன்னான் கடம்ப இளவல். பகுதி 10 முடிவு. பகுதி 11 பாலசிகா. அதிர்ச்சி என்ற சொல்லுக்கு ஏதாவது பொருள் உண்டென்றால் அந்த பொருளுக்கு ஒரு இலக்கணமாக அமைந்திருந்தது சண்டதண்டன் முகம். நமது தலைநகரத்திற்கு கடம்ப அரசிற்கும் எல்லையாக அமைந்துள்ள ஸ்ரீபர்வதத்திற்கு துணிவுடன் வந்ததுமன்றி தனது தலைநகர் மீது படைகளை நகர்த்திவிட்டதாகவும், போரை தவிர்க்க பாலசிகாவை தன் பெண்ணுக்கு சீதனமாக கொடுக்கும்படியும் கேட்டு தன் எதிரிலே சிறுத்தை குட்டியை பிடித்து கொண்டு இன்னொரு சிறுத்தை நின்ற ரவிவர்மனை நோக்கிய பல்லவன் மனம் மிகவும் குழப்பத்தில் இருந்தது. தான் ஸ்ரீபர்வத மாளிகைக்கு வந்ததை அறிந்தே ரவிவர்மன் அங்கு வந்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்த்த சண்டதண்டன், "அவன் தனியாக வந்திருக்க மாட்டான் என்று எண்ணியதால் இங்கு உன் படைப்பிரிவு வந்திருக்கிறதா?" என்று வினவினான். "இல்லை" என்ற ஒற்றை சொல்லில் பதிலளித்தான் ரவிவர்மன். "உண்மையாகவா?" சந்தேகத்துடன் கேட்டான் சண்டதண்டன். "பொய் சொல்லும் பழக்கம் கடம்பர்களுக்கு கிடையாது" மிக திட்டமாக இருந்தது ரவிவர்மன் பதில். "இப்பொழுது உன்னை சிறை செய்தால் என்ன செய்வாய்?" என்று பல்லவன் கேட்டான். "முடிந்தால் முயன்று பார்க்கலாம்" என்றான் ரவிவர்மன். "தப்பிவிடலாம் என்று நினைக்கிறாயா?" "தப்ப அவசியமில்லை." "ஏன்?" "இந்த மாளிகையில் எனக்கும் உரிமையுண்டு." "என்ன உரிமை?" "உன் மகளை அழைத்து கேள்" என்று ரவிவர்மன் இந்திரகுமாரி என்று குரல் கொடுத்தான். இந்திரகுமாரி உட்புறத்திலிருந்து வெளியே வந்து தந்தையை காதலையுனையும் மாறி மாறி பார்த்தாள். "ஏன் அழைத்தீர்கள் என்னை?" என்று வினவினாள் குழப்பம் நிரம்பிய குரலில். "உனது வலது கையை தந்தையிடம் காட்டு" என்றான் ரவிவர்மன். அவன் சொன்னதும் சொல்லாததுமாக மகளின் வலது கையை எடுத்து நோக்கிய சண்டதண்டன் பிரமையும் சினமும் உருங்கி அடைந்தான். "இது எப்பொழுது நடந்தது?" என்று மகளை நோக்கி வினவினான். "சற்பு முன்புதான் எனக்கு கொடுத்தார்" என்றாள் அரசகுமாரி. "கடம்ப மரத்திலிருந்து கடையப்பட்டது" என்றான் சண்டதண்டன். "ஆம் சொன்னார்" தலையை கவிழ்ந்து கொண்டாள் அரசகுமாரி. "இது கடம்பவர்களின் வதுவையின் போது மனைவிக்கு போடும் கங்கணம்" என்று சுட்டி காட்டினான் சண்டதண்டன். "அவர்கள் வழக்கப்படி உனக்கு விவாகம் ஆகிவிட்டது. நீ இப்பொழுது ரவிவர்மன் மனைவி" என்று சண்டதண்டன் "போ உள்ளே" என்று சீறி அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். திரும்பி வந்ததும் தனது காவலாளிகளை அழைத்து கடம்ப மன்னரை சிறை செய்யுங்கள் என்று கூவினான். காவலர் 4-5 பேர் ரவிவர்மனை சூழ துவங்கியதும் கையில் பிடித்திருந்த சிறுத்தை குட்டியை அவிழ்த்து அவர்கள் மீது விட்டெறிந்து தனது வாளை கையில் எடுத்துக்கொண்டான் கடம்பன். அவர்களுக்கு வாள்கள் கீழே இறங்கும் முன்பு சண்டதண்டன் ஊட்டியில் தனது வாளினை நுனியை நாட்டிய ரவிவர்மன், பல்லவ மன்னரே, எங்கள் நாட்டை சூறையாடி எங்கள் பாலசிகாவை சொந்தமாக்கி கொண்ட உன்னை இப்பொழுதே என்னால் கொல்ல முடியும். இந்திரகுமாரியை மட்டும் நான் சந்தித்திருக்காவிட்டால் அதை செய்திருப்பேன். ஆனால் என் மனைவியின் தந்தையை கொல்ல இஷ்டமில்லாததால் உன்னை விடுகிறேன். உன் மகளை முன்னிட்டு அவள் கங்கணத்தை காட்டினால் நீ பாலசிகாவுக்கு அனுமதிக்கப்படுவாய். நீ கோட்டைக்குள் சென்றதும் போரை துவங்குகிறேன். போர் முனையில் சந்திப்போம். அதாவது இதுவரை போர் துவங்காது இருந்தால் என்று கூறிக்கொண்டே வாளுடன் பின்னடைந்தான். தன்னை தடுக்க வந்த இருவரின் வாட்களை தட்டிவிட்டு ஒருவனை காயமும் படுத்திவிட்டு வெளியே ஓடினான். அரசகுமாரி விட்டு போன அவன் புறவி வாசலிலேயே நின்றிருந்ததால் அதன் மீது பாய்ந்து ஏறி அது விரைந்து செல்ல கடிவாளத்தை இழுத்து கொடுத்தான். மலைப்பகுதியில் புறவி பறந்து சென்றது. அவன் சென்ற பின்பு அவளை தொடர முற்பட்ட தனது வீரர்களை வேண்டாம் என்று அடக்கிய சண்டதண்டன் எத்தனை துரிதமாக ரவிவர்மன் போர் நடவடிக்கை எடுத்திருக்கிறான் என்பதை எண்ணி வியந்தான். தன் மீது பாய வந்த சிறுத்தை குட்டியை பிடித்து கொள்ள காவலர்களுக்கோ உத்தரவிட்டு மகளிடம் சென்று, மகளே, நாம் இன்றிரவே நமது தலைநகருக்கு புறப்படுகிறோம் என்றான். மகளின் கையை பார்த்து பெருமூச்சு விட்டு, மகளே, போரின் விளைவு எப்படி இருந்தாலும் இனி பாலசிகா ரவிவர்மனுக்குத்தான் போய் சேரும் என்றான். அப்படியானால் போர் அவசியமா அப்பா என்று வினவினாள் இந்திரகுமாரி. மகளே, நான் சத்திரியன், அவன் அந்தணன். அவன் போரிடும் பொழுது நான் பின்வாங்கினால் நிரந்தரமாக சரித்திரத்தில் கோழைகளுக்குள் இடத்தை பெற்று விடுவேன். வேறு வழியில்லை, போரிட்டுத்தான் ஆக வேண்டும். புறப்படு, தலைநகர் செல்வோம் என்று கூறினான். அடுத்த 2 நாட்களில் பாலசிகாவை அடைந்தான். மலைகளால் சூழப்பட்டதும் நந்தி மலைக்கு செல்லும் வழியில் உள்ளதும் பாலசிகாவுக்கு முன்பாக ஒரு பெரிய குன்றளவிற்கு வளர்ந்திருந்த ஓர் மண்மேட்டின் மீது நின்று சக்கர தீர்த்தம் என்ற கிணற்றில் இருந்து சிறிது தூரத்திலிருந்து பெரிய கோட்டையை கண்ட சண்டதண்டன் பாலசிகாவை கைப்பற்ற யாராலும் முடியாதென்று தீர்மானித்தான். பாலசிகா கோட்டையை சுற்றிலும் இடைவெளி விட்டுவிட்டு கும்பல் கும்பலாக திரிந்த கடம்ப வீரர்களின் முற்றுகை படை வலுவானதென்றாலும் பாலசிகாவை பிடிக்க அதன் வலு போதாதென்று நினைத்தான். அப்படியிருக்க தன்னை உள்ளே அனுமதிக்க ஏன் தனது மகள் கையில் உள்ள கடம்ப கங்கணத்தை ரவிவர்மன் அணிவித்தான் என்பது விளங்கவில்லை சண்டதண்டனுக்கு. ஆகையால் ரவிவர்மன் பேச்சு வெறும் வீம்பு பேச்சு என்றும் தன் மகளுக்கு முன்னாக தனது வீரத்தை காட்டவே அவன் பேசியிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்து சண்டதண்டன் தன் மகளுடன் காவலர்களுடனும் கோட்டையின் பிரதான வாயிலை நோக்கி தனது புறவியை செலுத்தினான். அவர்கள் 2 புறவிகளும் கோட்டையின் பெரும் வாயிற்கதவை அடைந்ததும் முற்றுகைப்படி வடைவிட்டது. வெளியிலிருந்து ஒரு கொம்பும் பலமாக ஊதப்பட்டது. வாயிற்கதவுகள் பெருத்த ஓசையுடன் திறந்தன. அந்த வாயிலுக்குள் மக்கள் பின்தொடர சென்ற பல்லவன் 2-3 வீதிகளை கடந்து தனது அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அங்கு அவனுக்கு பிரமாதமான வரவேற்பு காத்திருந்தது. மங்களவாத்தியங்கள் முழங்க அவனும் இந்திரகுமாரியும் வரவேற்கப்பட்டார்கள். அந்த வரவேற்பு நகரத்தின் தோற்றமும் எல்லாம் புதிதாக இருந்தது சண்டதண்டனுக்கு. அவன் வியப்புடன் திரும்பி பார்த்து, எங்கே என் மந்திரி பிரதானிகள் என்று வினவினான். இந்திரகுமாரி கூட அங்கிருந்த காவலர்கள் எல்லோரும் புதம் முகமாக இருக்கிறார்கள். தனது அந்தப்புற தோழிகளையும் காணோம். அவள் உள்ளே விடுவிடு என்று நடந்தாள். அந்தப்புறம் தான் விட்டு போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் கோட்டைக்குள் போர் வீரர்கள் நடமாட்டம் அதிகமாய் இருந்தாலும் அவர்களில் பல பேர் பல்லவ வீரர்கள் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் பெரும் குழப்பமடைந்த இந்திரகுமாரி தந்தையை நாடி, அப்பா, மாளிகையில் காவலர்களே புதியவர்களாய் இருக்கிறார்களே என்றாள். நாம் வந்தபோது வாயில் காவலர் நம்மை ஏதும் கேட்கவில்லை. கோட்டை வாயிலை திறந்து விட்டார்களே. முற்றுகை நிலை இப்படி இருப்பது விசித்திரமாய் இருக்கிறதே என்று சண்டதண்டன் கூறினான். அவன் அப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வெளியே தூரி வாத்தியங்கள் முழங்கின. போர் முரசுகள் பெரிதாக சப்தித்தன. சாளரத்தின் வழியே வெளியே நோக்கிய பல்லவன் அரபு புரவியின் மீது ஆரோகணித்து பூர்ண கவசமணிந்து அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்த ரவிவர்மனை நோக்கினான். ரவிவர்மனுக்கு கோட்டை புறத்திலிருந்த எல்லோரும் தலை வணங்குவதைக் கண்ட சண்டதண்டன் தன்னையும் மீறிய நிலை உருவாகியிருப்பதை உணர்ந்து கொண்டதால் ரவிவர்மன் வரட்டும் என்று காத்திருந்தான். ரவிவர்மன் தாமதமின்றி உள்ளே வந்து சண்டதண்டனுக்கு தலைவணங்கி, "பல்லவ மன்னரே, நான் வருவதற்கு முன்னரே எனது தம்பிகளான பானுவர்மனும் சிவரதனும் கோட்டை தாக்குதலை துவங்கிவிட்டார்கள். அதிக பாதுகாப்பு இல்லாதாலால் பலமான எதிர்ப்பும் இல்லை. கோட்டைவாசிகளின் நலனை முன்னிட்டு தங்கள் படைத்தலைவர் சமாதானம் கோரி சரணடைந்து விட்டார்" என்றான். திகைத்து நின்ற சண்டதண்டன், "போரையே நடக்கவில்லையா?" என்று வினவினான். "இரண்டு நாட்கள் லேசான எதிர்ப்பு இருந்தது, பிறகு இல்லை" என்ற ரவிவர்மன், "தாங்களே தங்கள் சேனாதிபதியை சந்தித்து பேசலாம்" என்று கூறி பல்லவ சேனாதிபதியை வரவழைத்தான். சேனாதிபதி தலவணங்கினான். "மன்னவா, கடம்பர்களின் பெரும்படை நம்மை முற்றுகையிட்டது. நம்மை விட 4 மடங்கு அதிகமானது. வீணாக மக்கள் நாசத்தை தவிர்க்க சரணடைந்தேன். தாங்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை. தங்களை நாடி அனுப்ப முற்பட்ட தூதர்கள் திரும்பிவிட்டார்கள். தங்களை எக்காரணத்தை முன்னிட்டும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தும் மீறி தூதுவர்களை அனுப்பினேன். அவர்கள் எதிரிகளால் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடம்பர்கள் சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தார்கள். இது பல்லவ ராஜ்யத்தின் கடைசி எல்லை. அதை பிடிக்க பூரண பலத்துடன் வந்தார்கள். நான் மறுத்திருந்தால் தலைநகரை குளுத்தவும் சித்தமாய் இருந்தார்கள்" என்றான் சேனாதிபதி. அப்பொழுது ரவிவர்மன் மன்னனை பார்த்து சொன்னான், "பல்லவ மன்னரே, சிந்தியுங்கள். உங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த நகரம் எங்கள் 2வது தலைநகரம். இப்பொழுது வீண் நாசமின்றி சொந்தக்காரரிடம் சேருகிறது என்று. தவிர இங்கு ஆட்சி புரிய போவது உங்கள் மகள். நன்றாக சிந்தியுங்கள். நாளை காலையில் மீண்டும் சந்திப்போம். அப்பொழுதும் உங்களுக்கு போர் தேவை என்றால் எனது படைகள் வெளியேறி போரில் வெற்றி வாகை சூடி உள்ளே நுழையும். அப்பொழுது ஏற்படக்கூடிய விபரீதங்களுக்கு நான் பொறுப்பாளி அல்ல" என்று சொல்லி அரசகுமாரியை பார்த்து புன்முறுவல் செய்துவிட்டு வெளியேறினான். பகுதி 11 முடிவுற்றது. பகுதி 12 வேகம், மௌனம், சாந்தி. ரவிவர்மன் உள்ள நிலையை உள்ளபடி கூறிவிட்டு வெளியே சென்றதும் தனிமையில் விடப்பட்ட தந்தையும் மகளும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நீண்ட நேரம் நின்றதும் இந்திரகுமாரி மன எழுச்சியின் மிகுதியால் அறையின் கோடியிலிருந்த மஞ்சத்தை நோக்கி சென்று உட்கார்ந்தாள். சண்டதண்டன் மட்டும் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்தான். பிறகு தனது மகளுக்கு எதிராக நின்று, "மகளே, ரவிவர்மன் சகலத்தையும் திட்டமிட்டு செய்திருக்கின்றான்" என்று கூறினான். மேலும் சொன்னான், "நாம் இங்கிருந்து மலைக்கு போவதற்கு முன்பே அவன் ஒற்றர்கள் இந்த நகருக்குள் இருந்திருக்க வேண்டும். அவன் ஸ்ரீபர்வதம் வந்தது தற்செயலாக அல்ல. நாம் அங்கிருப்பதை அறிந்தே வந்திருக்கிறான். நான் இந்த நகரத்திலிருந்து வெளியேறியதும் இதை முற்றுகையிட கடம்பர் படைகள் சித்தமாக இருந்திருக்கின்றன. நாம் மலைக்கு புறப்பட்ட மறுநாள் இந்த மாநகரை கடம்பர் படைகள் சூழ்ந்திருக்கின்றன என்றால் அவை முன்மதாகவே சுற்றுப்புறங்களுக்கு வந்திருக்க வேண்டும். காடுகளில் மறைந்திருந்ததால் திட்டமான புலன் கிடைப்பது நமக்கு முடியாத காரியமாக இருந்திருக்கிறது. காஞ்சிக்கு செய்தி அனுப்பியது பலனில்லாது போயிற்று. இப்படி இருந்த பாலசிகாவின் சுற்றுப்புறங்களை ரவிவர்மன் விழுங்குவது பெரிய காரியமல்ல. மன்னனும் இல்லாமல் போதிய படைகளும் இல்லாத பாலசிகாவை ரவிவர்மன் பிடித்து கொண்டதால் அது அவன் திட்டமிடும் திறனை பொறுத்தது. இன்னும் நமது படைகள் சில வெளியூர்களில் இருக்கின்றன. இந்த நகரை பிடித்ததும் அவர்கள் விரைந்தும் வரவில்லை. இந்த மாநகர் கடம்பர்களின் கையில் விழுந்ததே அவர்களுக்கு தெரியாதபடி சுவடுகளை ரவிவர்மன் கத்தரித்து விட்டான்" என்று கூறினான். "இப்பொழுது நாம் பாலசிகாவை அவரிடம் ஒப்படைக்காது போருக்கு சித்தமானால்?" என்று அரசகுமாரி கேட்டால் மிகுந்த வேதனையுடன். "சித்தமாகலாம். ரவிவர்மனும் வெளியே செல்வான் அவன் கூறியபடி. ஆனால் நகரை 3 நாட்கள் கூட காப்பாற்ற நம்மால் முடியாது" என்று கூறிவிட்டு சாளரத்தை நோக்கினான். "இப்படி வா மகளே" என்று இந்திரகுமாரியையும் அழைத்தான். அவள் வந்ததும் வெளியே தெரிந்த காட்சியை சுட்டிக்காட்டி, "மகளே, இது எதிரி ஆக்கிரமித்த நகரமாகவா தெரிகிறது? அதோ மக்கள் சகஜமாக நடக்கிறார்கள். பெண்கள் பயமின்றி கடைகளை நோக்கி செல்கிறார்கள். நகரத்தின் பெருங்கிணற்றிலிருந்து எத்தனை பெண்கள் நீர் எடுத்து குடங்களை தாங்கி செல்கிறார்கள்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதை பிடித்த 10 நாட்களுக்குள் அச்சமற்ற நீதியான அரசை நிறுவிவிட்டான் ரவிவர்மன். அடிக்கடி கடம்பர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இந்த நகரத்திற்கு படை வலுவால் ரவிவர்மன் அமைதியை அளித்து விட்டான். இனி மக்கள் மனம் அவன் பக்கத்தில் இருக்கும் என்று விளக்கினான். வெளியே இருந்த நிலையை பார்த்த அரச மகளும் தந்தை சொன்னதன் உண்மையை உணர்ந்தாள். அப்பா, நீங்கள் இந்த பாலசிகாவை பெற மீண்டும் இங்கு போர் ஏற்படாமலே அரசு செலுத்த ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னாள் அரசகுமாரி. அது என்ன வழி பெண்ணே என்று சாளரத்தின் அருகே தனது பக்கத்தில் நின்ற மகளை பார்த்து கேட்டான் சண்டத்தண்டன். உங்களுக்கு பாலசிகாவை கொடுத்து விடும்படி அவரிடம் சொல்கிறேன். நாங்கள் கடம்பர்களின் முதல் தகலை நகரமான வைஜெயந்திக்கு போய்விடுகிறோம் என்று கூறினாள் இந்திரகுமாரி. இதை கேட்ட சண்டதண்டன் இன்ப புன்முறுவல் கொண்டான். இந்திரகுமாரி சண்டதண்டன் போர் செய்ய வக்கில்லாமல் பெண்ணை கொடுத்து பாலசிகாவை வரமாக பெற்றான் என்ற அபகீர்த்தியை விட மரணம் நல்லதல்லவா? அதைவிட மக்களின் நாசத்தை தவிர்க்க போரை கைவிட்டான் என்பது பெருமையாக இருக்கும் என்று கூறினான் புன்முறுவலின் ஊடே. பெரும் வெற்றிக்கு பின் போரை வெறுத்தான் என்பதால் அசோக மௌரியருக்கு ஏற்பட்ட பெருமை அத்தனையும் பெற்ற அவன் பாட்டனுக்கு ஏற்படவில்லை. மக்களை மீண்டும் நாசப்படுத்தி இந்த பாலசிகாவை நான் அடைந்தாலும் என்ன பலன்? இங்கு ஆளப்போவது நீ. நான் வெற்றியடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நீதான் இந்த சிங்காசனத்தில் ஏறுவாய். அதை போரில்லாமல் மக்கள் மகிழும்படி விட்டு கொடுத்தால் என்ன என்று வினவினான். அப்படியானால் இழுத்தாள் இந்திரகுமாரி. ரவிவர்மன் கேட்டபடி உனக்கு இந்த நகரை சீதனமாக கொடுத்து விடுகிறேன் என்றான் சண்டதண்டன். நீங்கள் என்று மகள் கேட்டாள். எனது மலை மாளிகை எங்கும் போய்விடவில்லை. என்னுடன் வரக்கூடிய காவலருக்கோ பணிமக்களுக்கோ குறைவில்லை. நான் ராஜ்யபார சுமையை இறக்கிக் கொள்கிறேன். பழைய காலத்து அரசர்கள் ஏற்ற வானப்பிரஸ்த ஆசிரமத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிய சண்டதண்டன், தவிர நான் ரவிவர்மனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் சொன்னான். எப்படி கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் இந்திரகுமாரி. பெண் உருவில் ஆணாக இருந்த உனக்கு பெண்மையையும் சிறந்த வாழ்க்கையையும் அளித்தான் ரவிவர்மன். உனக்கு தகுந்த மாப்பிள்ளையை நீயே தேர்ந்தெடுத்து விட்டாய். அது மட்டும் அல்ல மகளே, இந்த கங்கணத்தை எந்த வினாடி உன் கையில் அவன் போட்டானோ அந்த வினாடி முதல் நீ கடம்பன் மனைவி. என் குலம் இனி உன் குலம் கடம்ப குலம்தான். இனி உன் குழந்தைகள் இந்த நாட்டை ஆளும். தவிர ரவிவர்மன் மாவீரன். 3ஆக பிடிந்து கிடந்த கடம்ப ராஜ்யத்தை பெரிதான ஒரே ராஜ்யமாக்கிவிட்டான் தனது வாள் பலத்தால் என்று கூறிய சண்டதண்டன் அன்றிரவு ரவிவர்மனுக்கு சொல்லி அனுப்பினான். ரவிவர்மன் வந்ததும், கடம்ப மகாராஜா, நான் வானப்பிரஸ்தம் ஏற்கப் போகிறேன். வீணான போரை நான் விரும்பவில்லை. நீயே இங்கிருந்து இனி சாசனம் பிறப்பிக்கலாம் என்றான். ரவிவர்மன் பதிலேதும் சொல்லாமல் நின்றான் சில வினாடிகள். பிறகு அரசகுமாரியை கையை பிடித்து அழைத்து வந்து சண்டதண்டன் முன்பு தானும் மண்டியிட்டு அவளையும் மண்டியிட்டு வணங்கச் செய்தான். ஆசிர்வதியுங்கள் மகாராஜா என்றும் பணிவுடன் கேட்டான். சண்டதண்டன் அவர்கள் இருவர் தலையிலும் கையை வைத்து ஆசிர்வதித்து, மகனே, இன்று உன்னிடம் எனது இணையில்லா மாணிக்கத்தை ஒப்படைக்கிறேன். இவளுக்கு சீதனமாக பாலசிகாவை ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இவள் பாலசிகாவை விட சிறந்தவள். நீ அடக்கிய இவளை உனக்கு மனைவியாக தருகிறேன். நீ கேட்டது அதுதானே என்றான் சண்டதண்டன். ரவிவர்மன் முகத்தில் சாந்தி சந்துஷ்டி இரண்டுமே நிலவியது. அவன் மெதுவாக உறுதியுடன் பேசினான். பல்லவர்ண மன்னரே, உமது இந்த நடவடிக்கை வரலாற்றில் புகழப்படும். போரிட்டு வரும் வெற்றியை விட போரே இல்லாமல் கிடைக்கும் சாதனையின் மகத்துவம் அளவிட முடியாதது என்று கூறினான். அத்துடன், இப்படி வாருங்கள் என்று கூறி அந்த நகரின் ஒரு மூலையில் பிரம்மாண்டமாய் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளங்கிய ஜைன மத கோயிலை சுட்டி காட்டினான். அதோ இருப்பது சமண கோயில், அஹிம்சையின் அடையாளம். ஹிம்சையை வெறுத்த அவரே மகாவீரர் என்று அழைக்கப்படுகிறார். போரை தொடுத்தவர்களுக்கும் இரத்தம் சிந்தியவர்களுக்கும் அழிவுக்கு காரணமானவர்களுக்கும் அந்த பெயர் கிடையாது. நீங்கள் பாலசிகாவை கத்தியின்றி இரத்தமின்றி கொடுத்ததற்கு எனது வாளை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் என்று கூறி தனது வாளை எடுத்து சண்டதண்டன் பாதங்களில் வைத்தான். அந்த வாளை எடுத்து ரவிவர்மன் கையில் கொடுத்த சண்டதண்டன், இந்த வாள் தர்மத்தை காக்கவும் எளியவர்களுக்கு அபயமளிக்கவும் உபயோகப்படட்டும் என்று கூறினான். அன்று மாலையே சண்டதண்டன் தனது படை வீரர் 11 பாலசிகாவை விட்டு வெளியேறினான். அவன் மகளிடம் விடை பெற்ற போது அவன் கண் சிறிது கலங்கிற்று. தனது கண்ணீரை மறைக்க தலை குடிந்தாள் இந்திரகுமாரி. சண்டதண்டனை ரவிவர்மனை கோட்டை வாயிலை தாண்டி சக்கர தீர்த்தம் வரையில் கொண்டு விட்டு திரும்பினான். மீதியிருந்த பல்லவி வீரர்களை தனது படையில் சேர்த்து கொண்டான். அன்று முழுவதும் இந்திரகுமாரியை பார்க்காத ரவிவர்மன் மறுநாள் சூரியோதயத்தில் வேதியர்களை வரவழைத்து விவாகத்தை மந்திரலோபம் இல்லாமலும் படோபடம் இல்லாமலும் தனது படைத்தலைவர் சிலர் முன்னிலையிலும் நடத்தி முறைப்படி அவளை மணந்தான். அன்றிரவு பாலசிகாவில் தனது பழைய அந்தப்புற அறையில் அரச மகள் கணவனை வரவேற்க காத்திருந்தாள். அவளுக்கு அரண்மனை தோழிகள் சிங்காரித்து மிகவும் அழகுபடுத்தி இருந்தனர். அவள் தலையை சுற்றி கட்டிய நீல தங்க சங்கிலியும் அவளுக்கு பேரழகு செய்தன. வெளியே வளர்பிறையின் அரைமதி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. மங்கலான நிலவை சாளரத்தின் முன் அறையில் அனுப்பி கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தை விட அறையில் அலங்காரமாக குத்து விளக்குகள் பெரிதாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலையில் அவள் ஜெகன்மோகினியாக காட்சியளித்தாள். புலிநகம் கோர்த்த ஒரு வீர சங்கிலியை மட்டும் அணிந்து இடையில் பட்டு கட்டி உள்ளே நுழைந்த ரவிவர்மன் நேராக இந்திரகுமாரி எனும் செல்லாமல் அவள் அழகை பருகிக் கொண்டே நெடுநேரம் நின்றான். பிறகு அவளை மெல்ல அணுகி அவள் தலையிலிருந்த சங்கிலியை எடுத்து தலைமயிருக்கு விடுதலை அளித்தான். அவள் கழுத்திலிருந்த பலமான பொற்சங்கிலியையும் எடுக்க முயன்று அவளை பஞ்சனையின் மீது உட்கார வைத்து மேதுவாக அவற்றையும் எடுத்தான். இந்த விலங்குகள் உனக்கு வேண்டாம் இந்திரகுமாரி. மங்களக்கயிறும் கடம்ப கங்கணமும் போதும். உன் இயற்கை அழகை செயற்கை அலங்காரங்கள் குறைக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவற்றை விடுவித்தான். அவனது கழுத்தை கைகளால் கட்டிய வண்ணம் அவள் பஞ்சனையில் சாய்ந்தாள். பல்லவன் மகளே, இன்று நமது ராஜ்யங்கள் ஒன்றுபட்டன, நாமும் ஒன்று பட்டுகிறோம் என்று கூறினான். இனி போரில்லை, எங்கும் அமைதிதான் என்றான். ஏன் போரில்லை? அதுதான், போர் ஆரம்பிக்கவே இல்லையே. போர் உண்டு, வாழ்க்கை என்னும் போர். ஆம், அது ஓர் இன்பப்போர் என்று ரவிவர்மன் அவள் காதில் ஓதினான். அந்த போரில் வேகம், மௌனம், சாந்தி இவைதான் முறையே நிலவும். பகுதி 12 முடிவுற்றது. இத்துடன் இந்திரகுமாரி நாவல் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.